இந்த நாளில் தேவ செய்திக்காக மகிமைக்கு பங்காளிகள் என்ற தலைப்பை கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ள தேவன் உதவி செய்தார் आज के परमेश्वर के वचन के लिए महिमा के सहभागी इस वचन को चुनने के लिए परमेश्वर ने मुझे मदद किया நாம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் பங்காளிகளாக இருக்கின்றோம் மெஸ்ஸீ எம்முன்கே காமோக்கே சஹபாயி ஹம் அதில் அவருடைய மகிமைக்கும் நாம் பங்காளிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் உஸ்கே மகிமாக்கு பீ ஹம் சஹபாயி ஏ புலாயே ஹுவே ஹம் வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் பைலே பத்ரஸ் 5 கா பைலே ஆயத் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் பேதுரு சொல்லுகிறார் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாயிருக்கிற நான் பவுல் பத்ரஸ் கயனக்கு சமே ஏக பிரகட் ஹோனே வாலி மகிமா மே சஹபாயி ஹோகர் ஏ மே உனே ஏ சமஸ்தா ஹூ இனி ஒரு மகிமை வெளிப்பட இருக்கிறது அபி ஏக் மகிமா பிரகட் ஹோனே வாலி ஹே அதற்கு நம்மை தேவன் பங்காளிகளாக அழைத்திருக்கிறார் உஸ்கே லியே பரமேஸ்வர் ஹமே சஹபாயி ஹோகர் புலாயா ஹே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இஸ் சன்சார் மே ஜப் ஹம் ஜீவன் பிதாதே ஹே உலக வாழ்விலும் ஒரு மகிமை மேன்மை இருக்கின்றது சன்சாரிக் ஜீவன் மே பீ ஏக் மகிமா உன்னத் பத் கஹே யோசேப்பு சொன்னார் யூசுப் கஹா ஆதியாகமம் 45:13 லே உற்பத்தி கிதாப் 45 கா 13 ஆயத் மே எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் என் தகப்பனுக்கு அறிவியுங்கள் மிஸ்ர தேச மே ஜோ மேரா லியே சாரே மகிமா கே பத் மேரே பிதா கே லியே பதாவோ 1 ராஜாக்கள் 3:13 லே பைலே ராஜாவோ கோ 3 கா 13 மே சாலமோனிடம் கர்த்தர் சொன்னார் சுலைமான் சே பரமேஸ்வர் நே கஹா நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் தூ ஜோ நா மாங்கா ஹே வோ ஐஸ்வரிய ஔர் தன் கோ மேனே துஜே தியா ஹே இப்படிப்பட்ட ராஜ மகிமைகள் மேன்மைகள் நமக்கு உலகத்தில் இருக்கின்றது இஸ் பிரகார் கே ராஜா கே மகிமா ஔர் தன் ஹமாரே லியே சன்சார் மே ரகா ஹே இந்த மகிமைகளையும் தேவன் நமக்கு தருகின்றார் ये महिमा भी परमेश्वर हमारे लिए देता है நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மை மகிமை உள்ளதாக திகழ வேண்டும் हमारा जीवन एक महिमा और उन्नत अनुभव में होना चाहिए அதற்கு எதிர்ப்பதம் லெச்சை வெக்கம் அவமானம் उसका विपरीत बात ये है लज्जा और निंदा நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் அந்த லெஜ்ஜை வெக்கம் வரக்கூடாது हमारे जीवन के किसी भी प्रकार के वो निंदा और लज्जा नहीं होना चाहिए உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றவர்கள் முன்பாக ஒரு மகிமையாக இருக்க வேண்டும் आपका पारिवारिक जीवन और लोगों के सामने महिमा के रूप में होना चाहिए ஒரு தொழில் செய்தால் மற்றவர்கள் முன்பாக அது மகிமையாக விளங்க வேண்டும் यदि कोई काम करे तो दूसरे के सामने एक महिमा के रूप में होना चाहिए நீங்கள் ஒரு கூட்டத்தின் நடுவில் போனால் உங்கள் निमितம் அங்கே ஒரு மகிமை இருக்க வேண்டும் यदि आप लोग झुंड के बीच में जाएंगे तो आप के कारण वहां पर एक महिमा की बात होना चाहिए அங்கே ஒரு மகிமையாக நீங்கள் விளங்க வேண்டும் वहां पर आप महिमा के रूप में दिखाई देना चाहिए அதுதான் தேவன் விரும்புகின்றார் वही परमेश्वर चाहता है அந்த மகிமை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஓ महिमा हमारे जीवन में होना चाहिए ரோமர் 2:10 சொல்லுகிறது ரோமியர் 2:10 में लिखा है முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் जो पहले यूनानी में और यहूदी में जो भलाई करता उनके लिए भलाई और महिमा उत्पन्न होगा இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாய் நன்மை செய்யுங்கள் அப்பொழுது அது உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறும் இஸ் சன்சாரிக் जीवन में आप लोग अधिक भलाई करिए तब आपका जीवन में महिमा एवं भलाई होगा நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது நீதிவசன 22 का 4 में लिखा है தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் தீன்தா எம் பரமேஸ்வர் கே பயம் மானா ஐஸ்வரிய உன்னதி பாத் கே லிகா ஹே ஆகவே நீங்கள் நன்மை செய்து கொண்டிருந்தால் மகிமை அடைவீர்கள் இஸ்லியே பலாய் கரேகா தோ மகிமா பாயेंगे எங்கும் மனதாழ்மையோடு நடந்து கொள்ள பழகினால் மகிமை அடைவீர்கள் கை பீ ஓ ஆப் லோக் தீன்தா சே சலेंगे மகிமா கு பாயेंगे எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் மகிமை அடைவீர்கள் சபி பாத்தோ மே பரமேஸ்வர் கே பய கே சாத் ஆப் சலेंगे மகிமா பாயेंगे நீதி மொழி 19:11 சொல்லுகிறது நீதிவசன 19 கா 10 में लिखा है மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும் மனுஷ கா புத்திமானி क्रोध को ठंडा करता है குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை தோஸ் கோ क्षमा करना उन्हीं का महिमा பலவேளை குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் அடிக்கடி கோபம் வருகிறது கபிகபி हमारे परिवार में काम करने के स्थान में क्रोध आता है நாம் நினைத்தது நடக்காவிட்டால் கோபம் வரும் ज
जो हम समझते हैं नहीं हुआ तो हमारे लिए क्रोध होता है अनल मनुष्यनुडे कोबम देवनुडे नीतिये निरवेच्छ माटा दे एंड वसनम सोल्लुगिरदु लेकिन मनुष्य का क्रोध परमेश्वर के धर्म को पूरा नहीं कर सकता है अगर वे अंद कोबम वरुगिरन नेरम विवेकत्ते बयनपडुत्त वेंडुम इसलिए क्रोध आने के समय बुद्धिमानी से करना चाहिए अदुदान कोबत्ते अडक्ककूडिय ब्रेक वही है क्रोध को लगाने वाला ब्रेक ब्रेक इल्लाद वंडी डैमेज उंडाकु जिसमें ब्रेक नहीं है उसमें नुकसान पहुंचाएगा तमिलनाडुल पल पेरुंदुगल ब्रेक इल्लामल डैमेज गले उंडुबन्नी उंडे इरुक्किरन आज तमिलनाडु में ब्रेक के बिना वाहन बहुत डैमेज हो रहा है अब इंद विवेकम एन्गिर ब्रेक यारुक्कु इल्लयो जो बुद्धिमानी से ब्रेक जिनके जीवन में नहीं है अवर्गलुक्कु कोपम वेलिये वरुम उन्नोक्के क्रोध प्रकट होता है अद मुट्टी मोदी इडंजलई उंडाक्किकोंडिरुक्कु उन लोग दूसरे से टकराते हैं और बुद्धिमानी से नहीं करते हैं विवेकத்தோடு கோபத்தை அடக்குவது மட்டுமல்ல புத்திமானி से हमारे क्रोध को ठंडा करना केवल नहीं அதுக்கு காரணமாய் பிறர் செய்த குற்றங்களை மன்னித்து விடுவது நமக்கு மகிமையை கொண்டு வரும் उसके कारण दूसरे किए हुए दोष को हम क्षमा करना हमारे लिए महिमित की बातों को लाएगा हालेलुया हालेलुया முதல் பகுதி மனதிலே கோபத்தை அடக்கி அப்படியே பல்லை கடித்து கொண்டு போய் விடுவது पहले हम अपने क्रोध को ठंडा करना है मुंह बंद करना है انا உள்ளத்துக்குள்ள அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது लेकिन हमारे हृदय के अंदर होते रहता है அது மகிமையை கொண்டு வராது वो महिमा को नहीं लाएगा வாழ்க்கையில ஒரு மகிமை வர வேண்டும் என்றால் हमारे जीवन में एक महिमा आने के लिए எல்லாரோட குற்றங்களை மன்னிக்க வேண்டும் सभी लोगों के पापों को क्षमा करना चाहिए சொந்த கணவன் மனைவி குற்றங்களை மன்னிக்க வேணும் जो पति पत्नी के कमियों को क्षमा करना चाहिए பிள்ளைகளை மன்னியுங்கள் பெற்றோரை மன்னியுங்கள் बच्चों को क्षमा करें पिताओं को क्षमा करें நண்பர்கள் உடன் ஊழியர்கள் அயலத்தார் எல்லாரையும் மன்னியுங்கள் मित्र सेवक और लोग सभी को क्षमा करें ஊழியங்களிலும் மன்னியுங்கள் सेवा में भी क्षमा करें மன்னிக்கிற உங்களுக்கு மகிமை உண்டா जो क्षमा करते हैं उनको महिमा निश्चय होगा आमेन आमेन எனவே மனத்தாழ்மை என தீன்தா தேவ பயம் परमेश्वर के भय நன்மை செய்கிறது भलाई करना குற்றங்களை மன்னிக்கிறது जो கமியோக்கு क्षमा करना இது உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் செய்கிற காரியங்களை அப்படியே மகிமைப்படுத்தும் ये आप लोग करेंगे आपका जीवन में महिमा को लाएगा இதை நீங்கள் செயல்படுத்துங்கள் इसी को आप अपने काम में लाइए இன்றைக்கு ஏன் பல இடங்களில் உங்களுக்கு தோல்வியும் வெட்கமாய் மாறுகின்றது आज क्यों कई स्थानों में आप लोग हार और लज्जा होता है இப்பொழுது சொன்ன காரியங்களை நீங்கள் செயல்படுத்தவில்லை अब जो मैंने कहा उसको आप लोग कर नहीं पाते எனவே இப்படியாக நீங்கள் மகிமையான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் इसलिए इस प्रकार अब एक महिमा के बात करना चाहिए எழுத்தின்படி உலக வாழ்வில் மகிமை குறித்து சில வசனங்களை கூட சொல்லுகிறேன் जो लिखाई के अनुसार कुछ बातों को मैं महिमा के विषय में बताता हूं நீதிமொழி 20:29 னுடைய பிற்பகுதி சொல்லுகிறது நீதி வசன் 20 का पीछे नीचे लिखा है முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை बुजुर्ग लोगों का महिमा पक्की बाल इतने பேர் के नरे मुड़ी இருக்கிறது कितने लोग पक्की बाल है உங்களுக்கு ஆண்டவர் மகிமை தந்திருக்கிறார் परमेश्वर आपको एक महिमा दिया है இந்த மகிமையை டை போட்டு அழித்து கொண்டிருப்பார்கள் इस महिमा को उन लोग डई से काला करते रहते हैं தேவன் மகிமை என்று சொல்கிறார் परमेश्वर महिमा कहता है நீங்கள் டை போட்டு அழித்து கொண்டிருக்கிறீர்கள் जो आप लोग उसको डई करके उसको काला करते हैं பாருங்கள் வேதம் சொல்கிற ஆலோசனைகளை देखिए धर्मशास्त्र क्या सलाह देता है 1 கொரிந்தியர் 11:15 சொல்கிறது पहले கொரிந்தியர் 11 का 15 में लिखा है स्त्री தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமை स्त्री अपने बाल को लंबा करना उनके लिए महिमा है இது ஆணா பெண்ணா என்று தெரியாத அளவிலே குட்டையாய் வெட்டினால் அது மகிமை அல்ல लड़का स्त्री है पुरुष है इस प्रकार भेद के बिना लड़कों की तरह बाल काटना अच्छी बात नहीं है हालेलुया हालेलुया அது எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் वो कितना लंबा होना चाहिए பைபிளில் எழுதப்படவில்லை தேவைப்பட்டால் அவரிடத்தில் நேரடியாய் கேளுங்கள் जो பைபிள் में लिखा तो नहीं है यदि आपको आवश्यकता तो परमेश्वर से सीधा मांगी पूछिए நான் உங்களுக்கு சட்டம் சொல்ல வரவில்லை क्योंकि मैं आप लोगों का नियम बताना नहीं चाहता ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தர்ம சாஸ்திர क्या कहता है स्त्री தன் மயிரை நீளமாய் வளர்ப்பது அவளுக்கு மகிமை स्त्री अपने बाल को लंबा करना उनके महिमा है 1 கொரிந்தியர் 11:7 சொல்லுகிறது पहले கொரிந்தியர் 11 का 7 में लिखा है புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறான் पुरुष परमेश्वर का रूप और महिमा में रहता है புருஷர்களே
इल्ले पुरुषो निंगल देवन उड़े सायलम अवर उड़े महिमयमाय सृष्टिक पट्टरकरी रिगल परमेश्वर के रूप में आप लोग सृष्टि किए गए हैं अंदर यन्ना तोड़ वाला वेंडो उसी विचार से रहना चाहिए देवी के तन्मय खड़े पेट्रकोंड वाला वेंडो परमेश्वर के उसी स्वभाव को अपना कर जीना चाहिए अपड़ी पट्टा पुरुषरगल वर सबयल परिगनाल अंदर सबय महिमय अड़ाइन दो ऐसे पुरुष लोग कलिसिया में बढ़ गया तो वो कलिसिया महिमा पाएगा अपड़ी पट्टा पुरुषरगल वर देश तिल परिगनाल अंदर देश में महिमय आय रखो ऐसा पुरुष लोग देश में बढ़ गया तो देश में महिमा पाएगा उंगल कुटुंब तिल नींगल अंदर महिमय वली पड़तेंगे अपने परिवार में वो महिमा को आप लोग प्रकट करिए अंदर वसनम तोड़ंदु सोल्लुगिरदु वो वचन लगातार कहता है स्त्री आनवल पुरुषन उड़े महिमय आय रखरा स्त्री पुरुष का महिमा है स्त्री गले स्त्री हो मनेवी गले ये पति पत्नी हो निंगल ओवर वरुम उंगल पुरुषन के महिमय आके इरकरी रखेल जो आप अरिये अपने पति के लिए महिमा के रूप में हैं देवन उंगलील वैतर करे यदर बार पाई पारंगे परमेश्वर आप लोगों से क्या चाहता है देखे उंगल सोंद पुरुषन के निंगल और महिमय आके रख वेंडो आपके पुरुष के लिए आप महिमा होना चाहिए अवर तनिमयल उंगलाई कुरित सिंधिकिम बोलते उंगलाई मेनमय आगे उंगल पुरुषन ने नहीं कह वेंडो आप अपने आप सोचने के समय में आपके विषय में वो महिमित बातों को सोचना चाहिए चिलर वरवेले उंगल के बयंद उंगल के मुन्नाल उंगलाई पुगलंद पेशवार गलायर कलाम हो सकता आपके डर के मारे आपको बड़ाई करते होंगे आपके सामने अंद वार्ते तृप्ति अड़ वा उस बात में आप लोग तृप्त ना हो அவர்கள் தனிமையில் தங்கள் உள்ளத்திலேயே உங்களை குறித்து மேன்மையா எண்ண வேண்டும் அகேலாமே பைட்னே கே சோமே ஆப்கே விஷயமே அப்னே மன்மே அச்சி பாதோ கோ சோச்னா சாஹியே அதற்கு தக்கதாக உங்க பேச்சு நடை உடை பாவனைகள் எல்லாம் இருக்க வேண்டும் உஸ்கே யோக்ய ஆப்கே சால் சலன் சப் குச் ஹோனா சாஹியே நீங்கள் உங்கள் புருஷனுக்கு மகிமையா இருக்க வேண்டும் ஆப் அப்னே பதி கே லியே மகிமா கே ரூப் மே ஹோனா சாஹியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்கள் ரோட்லே நடக்கும் பொழுது போகும் பொழுது வரும் பொழுது ஆப் லோ ரோட் மே ஜானே आने के समय में யாராயினும் உங்களை பார்க்கும் பொழுது कोई भी आपको देखे எவன் மாட்டிக்கிட்டானோ தெரியலையே இப்படி உருத்தி போறாளே நினைக்க கூடாது ஜோ कोई इनके पास आकर वो बंधन में पड़ गया पता नहीं ये ऐसे आ गए சிலருடைய பேச்சு சிலருடைய நடை சிலருடைய உடை சிலரை இப்படி சிந்திக்க வைக்கும் कुछ लोगों के बात वस्त्र और चाल चलन इस प्रकार को सोचने के लिए कर देता अब நீங்க புருஷன் மகிமையா இருக்கவில்லை तब आप अपने पति के महिमा के रूप में नहीं है நாலு பேர் உங்க புருஷனை ஒரு மாதிரி பேசுறாங்க इसलिए आपके पति के लिए दूसरे लोग वैसा बोलेंगे ஸ்திரிகளே நீங்கள் உங்கள் புருஷருக்கு மகிமையா இருங்கள் ஏ ஸ்திரியோ अपने पति के लिए महिमा के रूप में रहें हालेलुया हालेलुया யாத்திராகமம் 28:2 சொல்லுகிறது நிர்கமன் கே கிதாப் 28 का दो में लिखा है उन சகோதரன் ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமும் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக तेरे भाई ஆரோன் के महिमा होने के लिए उनके लिए पवित्र वस्त्रों को तो बनाए பரிசுத்த வஸ்திரம் மகிமையை கொண்டு வரும் पवित्र वस्त्र महिमा को लेकर आएगा பரிசுத்த வஸ்திரம் என்றால் என்ன पवित्र वस्त्र माने क्या है அன்றைக்கு ஆரோன் என்கிற ஆசாரியனை மற்ற மக்களை விட்டு வேறுபடுத்தி பிரித்தெடுத்து காட்டு நியமிக்கப்பட்ட வஸ்திரம் उस दिन में आरोन को அவர் லோகோ से अलग करने के लिए एक पवित्र वस्त्र बनाया गया था இன்றைக்கும் பரிசுத்த வஸ்திரம் என்பதனுடைய அர்த்தம் என்ன आज पवित्र वस्त्र का अर्थ क्या है மற்றவர்கள் எல்லாரை போல் இல்லாதபடி நம்மை கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கின்ற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்ற வஸ்திரம் அவர் லோகோ के समान नहीं है हम परमेश्वर के लिए अलग करने वाला एक वस्त्र हालेलुया हालेलुया எல்லாரும் கருப்பு வஸ்திரம் தரித்தாலும் சரியாகுமா सभी लोग काला वस्त्र पहने ये सही होगा कर्तर कंड्रे नाम लारम सेरंद वर शिवप वस्त्र तरीताल सरी आगमा जब परमेश्वर के लिए हम लाल वस्त्र पहने ये सही होगा ये ला कलर योस्त पार्ता आलों सभी कलर को आप लोग सोच कर देखिए बाइबल वसन अंगलील पार कम बोल दे बाइबल वचन के अनुसार हम देखे अलों परलोग दर्शन अंगले योवान मूलम अरियम बोल दे जो स्वर्गीय दर्शन को यूहन्ना के द्वारा हम देखते हैं वेन वस्त्र में डेढ़ दो पटर कर दे वो श्वेत वस्त्र के लिए लिखा गया है अदरकाग वो हालेलुया सोल्वो उसके लिए हम हालेलुया कहेंगे हालेलुया हालेलुया वेन वस्त्र में बदुर परिशुद्ध वस्त्र जो पवित्र वस्त्र सफेद है गे अनेक वेणमय पार्क्रे जो आज हम बहुत से सफेद वस्त्रों को देखता हूं 100% वाइट दाएंगे जो जो सो देखिए 100% सफेद है ऊपर நீங்களும் आप लोग भी ஞாயிறு ஆராதனைகளுக்கெல்லாம் ஒரு ஒயிட் Dress அணியுங்கள்
जो इतवार के आराधना में सफेद वस्त्र पहनकर आए परिशुद्ध वस्त्र एक पवित्र वस्त्र अदले कष्ट नने के कूडा उसको आप लोग कष्ट ना समझे இந்த சபரிமலை சீசன்ல நீல வஸ்திரம் தரித்து போகிறார்கள் பாருங்க ரோட்ல எல்லாம் ஜோ சபரிமலை மே ஆப் லோக் தேங்க உதர் ஜானே வாலே நீல் வஸ்திர பேன்தே ஹே மேல்மருத்தூர் சீசன் வந்தா சோப் வஸ்திரம் தரித்து போறாங்க மேல் வஸ்திர ஜஹா மே லால் வஸ்திர பேன்தே ஹே அவங்க எல்லாம் வெக்கப்படுறாங்களா கே உள்ள லஜ்ஜா ஹோதே உங்களுக்கு மட்டும் ஏன் வெக்கம் ஆப் லோக் லி கியூ லஜ்ஜா ஹோதா ஹே உங்கள் தேவனுக்கு நீங்கள் உரிய மகிமையை செலுத்தவில்லை ஆப் லோக் பரமேஸ்வர் கே மகிமா கோ நஹீ தே ரஹே இது ஒரு வெளிப்படையான ஒரு காரியம் தான் வஸ்திரம் யே பிரகட் ரூப் சே எக் வஸ்திர தோ ஹே ஆனாலும் அதிலே நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா உஸ்மே பி ஹம் பரமேஸ்வர் கே மகிமா கர்னா சாஹியே இதை தீர்மானியுங்கள் இஸ்மே ஆப் லோக் நிர்ணய லீஜியே இனி அடுத்த வஸ்திரம் எடுக்கும் பொழுது ஒரு வெண் வஸ்திரம் எடுங்கள் அபி ஆப் லோக் नया வஸ்திர கரிதேங்கே தோ எக் சஃபேத் வஸ்திர கரிதீஜியே உங்கள் பிள்ளைகளுக்கும் எடுங்கள் ஆப்கே பச்சோ கோ கரிதே சண்டே அத உடுத்துட்டு வாங்க இத்வார் கோ உஸ்கோ பேனே ஆசீர்வாதமா இருக்கும் ஓ ஆசிஷ் கா காரண ஹோகா ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ரோட் மே ஜோ தேக்தே ஹே வோ கஹேங்கே என்ன கூட்டம் யே கித்னி ஜுண்ட ஹே நாளைக்கு அவர்களும் உள்ளே வருவார்கள் அவ உன் லோக் பி அந்தர் ஆயேங்கே அது ஒரு சாட்சியாக இருக்கும் ஓ கவாஹ் கா ரூப் மே ஹோங்கே கர்த்தர் கிரியை செய்வார் பரமேஸ்வர் காரிய கரே ஹalleluya ஹalleluya பரிசுத்த வஸ்திரம் ஓ எக் பவித்ர வஸ்திரே நம்முடைய ஃபுல் காஸ்பல் ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறது हमारे ஃபுல் காஸ்பல் சேவகோக்க லே எக் பவித்ர வஸ்திரே ஹே அவங்களுக்கு அதை கட்டாயம் சொல்லுகிறோம் உன் லோக்க லே ஓ மே பௌத்தி அவசக்தா க லே கேதா ஃபுல் காஸ்பல் உடைய ஊழியர்கள் என்பதை காண்பிப்பதற்காக அவர்களை மற்றதை விட்டு பிரித்தெடுத்து காட்டுறதுக்காக பரிசுத்த வஸ்திரம் ஜெ ஃபுல் காஸ்பல் சேவகே இஸ் அவர் சேவக்களோ से अलग करके दिखाने के लिए एक वस्त्र दिया அந்த சந்தோஷத்தோடு மனப்பூர்வமாய் அதை எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும் उसी खुशी के साथ हमेशा उसको पहनना चाहिए ஹalleluya ஹalleluya சங்கீதம் 45:13 சொல்லுகிறது பஜன் சங்கீதா 45 का 13 में लिखा है ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் जो राजकुमारी भीतर से पूर्ण महिमा के साथ रहती है நான் இப்பொழுது முடி விஷயத்திலும் இந்த மயிர் விஷயத்திலும் உடை விஷயத்திலும் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன் मैं अभी बाल बनाने का और कपड़े वस्त्र के विषय में मैंने बताते रहा இவைகளும் வேண்டும் ये सभी चाहिए ஆனால் இவைகளை விட மேன்மை உள்ளது எது தெரியுமா इससे भी उन्नति बात क्या मालूम है உள்ளாக பூரண மகிமை जो भीतर से शोभायमान होना அது இல்லாமல் वो बिना வெளிப்படையாய் மட்டும் பரிசுத்தம் காட்டினால் जो बाहरी रूप से पवित्रता दिखाए நான் அல்ல இயேசு சொன்னார் मैं नहीं ईशु ने कहा வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் जो सफेद पुताए हुए कब्र உள்ள அசுத்தம் अंदर भीतर गंदगी வெளியே வெள்ளை बाहरी रूप से सफेद அப்படி செய்ய கூடாது ऐसा नहीं करना चाहिए வெளியையும் வெண்மை बाहरी रूप से भी सफेद உள்ளத்தில் அதைவிட வெண்மை இருக்க வேண்டும் जो हृदय में उससे भी सफेद होना चाहिए ஹalleluya ஹalleluya கபடம் இல்லாத இதயம் மே கபட் இதய தந்திரம் திருக்குத்தனம் இல்லாத சிந்தை जो கலங்க और जो चालाकी बिना विचार மனம் திறந்த அனுபவங்கள் जो मन खोलकर बात करने अनुभव அன்பு நிறைந்த சமாதானமான வாழ்க்கை प्रेम भरा हुआ शांति का जीवन उल्ले यीशु கிறிஸ்துவோடு पूर्ण தொடர்பு அபீதர் இயேசு மசீ கே சாத் லகன் வேத அனுதின வேத வாசிப்பு அனுதின தனி ஜெபத்தின் மூலம் சரியான உறவு जो हर रोज बाइबल पढ़ना परमेश्वर से संबंधित रहना कुटुंब ऐक्य जपத்தின் மூலம் இயேசுவோடு உறவு பரிவாரிக் கே சங்கத்தி பிரார்த்தனை கே द्वारा இயேசு மசீ से संबंध சபை கூடி தேவனோடு உறவு கலிசியா மில்கர் பரமேஸ்வர் से लगन இதில்தான் உள்ளான மகிமை வளருகின்றது इसके द्वारा भीतरी महिमा बढ़ते जाएगा இதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் इसमें अधिक ध्यान देना चाहिए நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் பார்க்கிறார் हमारे हृदय को परमेश्वर देखता है அது அவருக்கு முன்பாக அது உள்ளான पूर्ण மகிமையாய் இருக்க வேண்டும் ஓ उसके सामने हमारे भीतरी महिमा का अनुभव होना चाहिए சங்கீதம் 149:5 சொல்லுகிறது பஜன் சங்கீதம் 149 के 5 में लिखा है பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள் भक्त लोग महिमा के कारण प्रफुल्लित हो और अपने बिछौने पर भी पड़े पड़े जय जयकार करें ओवर नाल இரவு தூங்கும் பொழுது हर रोज के दिन जी நம் சோனேக்கு சமயமே உங்கள் படுக்கைகளில் பரிசுத்தவான்களே நீங்கள் அழுது கொண்டு தூங்க கூடாது
जो पवित्र लोग अपने बिछौने पर रोकते हुए लेटना नहीं खाना वाने ने नहीं तो माने भी ने नहीं तो यार यो ने नहीं तो वेदन नहीं पट्टे कुंड तुंगा कुड़ा पति पत्नी और किसी को सोचकर अब दुख के साथ लेटना नहीं चाहिए पटके ले गंभीरी के बैंडो अपने बिछौने पर जय जयकार करना चाहिए मनम स्तोत्रत्नाल नंदीनाल नरंब बैंडो हमारे मन स्तुति धन्यवाद के साथ भरना चाहिए अदुदान परशुद्धवान गल के महिमा वही पवित्र लोगों के महिमा हालेलुया हालेलुया कट्टा चोपनंगल कानबद महिमया क्या पूरे चोपन देखना क्या महिमा है तूकतिल उलरुवद महिमया जो सोने के सामने बोलना क्या महिमा है तूकतिल निम्मद इल्लामल एलंबी ओडी विलंद काल मुरीवद महिमया जो नींद के समय में उठ के भागना पैर टूटना क्या महिमा है नन्राग तुदित देव प्रसन्न तोड़ इरुकुम बोलुदु पडुकैये गंभीरमाय मारिविडुम जो अच्छा से स्तुति जय जयकार करने के सम सोएंगे वो महिमा के रूप में रहेगा हालेलुया हालेलुया बालकनी लिरकरवरला हालेलुया बालकनी में जो बैठे हैं प्रेज द लॉर्ड हालेलुया அடுத்து व्याधि पडुकै उसके बाद रोग के बिछौने சிலவேளை தேவன் அனுமதித்து வியாதியிலே படுக்கையாகும் பொழுது कभी कभी परमेश्वर अनुमति किया तो हम रोग में लेटे तो பயப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது हम डरना नहीं घबराना नहीं அப்பொழுது நம்முடைய படுக்கையின் மேல் களி கூறுதல் தான் तो तब भी हमारा बिछौना एक जय जयकार का ध्वनि से नम्मुडैय जीवन क्रिस्तुवुक्कुल पादुगाप्पाय मरैंदिरुक्किरदु क्योंकि हमारा जीवन मसीह में छिपा हुआ है इंद उलगत्तिल वाळ्ंदालुम कर्त्तरुडैय इळैपार्दलिल प्रवेशित्तालुम नाम क्षेममागवे इरुप्पोम इस जीवन में हम जिए या परमेश्वर में पहुंचे तो भी हम महिमा में रहेंगे नमक्काग नियमिक्कप्पट्टिरुक्किर महिमैये ओन्रुम कुरैविल्लामल अंद नाळिले पेट्टुक्कोळ्ळुवोम जो कुछ भी महिमा का कमी नहीं होंगे उस दान में हम प्राप्त करेंगे व्याधि पडुक्कैयुम गंभीरमाय मारट्टुम इसलिए हमारे रोग के बिछौने भी ऐसे जय जयकार के साथ रहे व्याधि पडुक्कैयिल अय्यो सत्तम अल्ल हालेलुया सत्तम एळुम्ब वेंडुम जो हम रोग में पड़े रहते हाय नहीं कहना चाहिए हालेलुया कहना चाहिए अन्य भाषा सत्तम एळुम्ब वेंडुम अन्यनी भाषा का शब्द होना चाहिए अदु महिमयाय इरुक्कुम वो महिमा के रूप में होगा मरण पडुक्कैयिलुम गंभीरिक्क वेंडुम मृत्यु के बिछौने पर भी जय जयकार करें अदान परिशुद्धवान्गळुडैय महिमै वही पवित्र लोगों के महिमा உலகத்தார் மரணபடுக்கையில் ஆகபாடே தளந்து அவர்கள் வேதனையோடு முடிப்பார்கள் சன்சாரி லோக் மிருத்யு கே பிச்சோனே பர் துக் சே பரா ரஹதே ஹே பரிசுத்தவான்களோ தங்களுடைய ரதம் வருவதற்காய் காத்திருந்து பூரித்து கம்பீரித்து கடந்து செல்வார்கள் लेकिन पवित्र लोग अपने रद आने के लिए जय जयकार करके उन लोग निकल जाएंगे அப்படி நம் ஒவ்வொருவருக்கும் படுக்கை என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும் அது கம்பீர படுக்கையாய் மாறட்டும் हमारे हर एक के लोगों के लिए ऐसा பிச்சோனா பர் जय जयकार के साथ ही रहे அதுக்கு பிராக்டீஸ் டெய்லி நைட் படுக்கும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் उसके लिए हम प्रैक्टिस रात में लेटने के पहले उस प्रकार को स्तुति जय जयकार करना चाहिए கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் सभी लोग ताली बजाकर परमेश्वर की महिमा करें हालेलुया हालेलुया ஒன்று நாளாகமம் 29:28 சொல்லுகிறது पहले இதிகாஸ் கே கிதாப் 29 का 28 में लिखा है தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வரியமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் தாவூத் பூர்ண ஆயுமே மகிமை ஐஸ்வரிய சம்பர்ண ஓகர் மிருத்தி பாயா தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவூது ராஜா கே ஜீவன் மே ஊஞ்சா ஆர் கிர்னா ஹம் சபி ஜான்தே ஹே ஒருவர் வாழ்விலும் வரக்கூடாத சில குறைபாடுகளும் உண்டு நமக்கு அதுவும் தெரியும் உன்கே ஜீவன் மே ஐசா கம்மி நே ஆனா சாயியே தா ஐசா பி கம்மி ஹுவா ஹம் ஜான்தே ஹே அவன் குறைபாட்டிலே தொடரவில்லை மறுபடியும் அவன் நிறை वही பெற்றுக்கொண்டா वो कमी में नहीं रहा फिर वो महिमा को प्राप्त किया और குறைந்து விழுந்து லட்சையோடு கிடந்த அந்த மனிதன் ये कमी में आकर जो बड़ा हुआ उस व्यक्ति அங்கிருந்து எழும்பி மகிமை மேல் மகிமை அடைந்து उसके बाद उठ के खड़ा हुआ फिर महिमा में महिमा पाया வாழ்வின் அந்திய காலத்திலே अपने जीवन के अंतिम समय में மிக மகிமைக்குரியவனாக வாழ்ந்து बहुत महिमा के रूप में हुआ வார்த்தைகள் எல்லாம் மிக மகிமைக்குரியதாக வெளிப்பட்டு अपने शब्द सब महिमा के शब्दों को कहा அவருடைய மரணமே ஒரு மகிமையோடு நடந்தது उनके मृत्यु भी एक महिमा के साथ हुआ हालेलुया हालेलुया அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல
वो एक पवित्रता अवर प्रधान आचार्य नल्ले वो प्रधान याजक भी नहीं बुद्धि अपोस्तल नल्ले वो बहुत बड़ा प्रेरित भी नहीं नाट्य नडतुम बड़ी तरिंदु होला पट्टा राजा एक देश को चलाने के चुनाव राजा और राजा महिमयोड मरणमड़ा इंदा एक राजा महिमा के साथ मृत्यु पाया उलग प्रकारमुल्ला महिमय मात्रम नल्ले संसारी प्रहार के महिमा केवल नहीं दैवीक महिमयोड अवन मरणमड़ा इंदा जो परमेश्वर के महिमा के साथ मृत्यु पाया அப்படியானால் நாம் எல்லாருக்கும் அது சாத்தியம் ஐசா தாம் சபீலோக்கிலே ஓ சக்தா ஹே நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு மகிமையாக இருக்க வேண்டும் ஆரம் செபிய படுக்கர் அந்த மகிமா ஓனா சாயே இதை கேட்கிற அன்பானவர்களே மேரே சுன்னே வால பிரிய லோகோ உங்கள் ஆரம்பத்தில் இருந்த மகிமையை பார்க்கிலும் வர வர மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும் ஓ ஆப்கே ஆரம் கே மகிமா கே சே படுக்கர் ஆதே ஆதே மகிமா பானா சாயே ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் அரியே ஜன அப்னே ஜீவன் கே விஷய மே விசார் கரே இந்த உலகத்தில் உள்ள மகிமையிலும் தெய்வ மகிமையிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த சன்சாரி பிரகாரிய பரமேஸ்வரிய மகிமா மே ஆ படுதே கே கண்டிப்பாக வளர வேண்டும் நிச்சயா பண்ணா சாய் ஒவ்வொரு நாள் தனி ஜெபத்திலும் இவைகளுக்காய் தேவனிடத்தில் அறிக்கை செய்து குறைகளை அறிக்கை செய்து ஜெபித்து ஜெயம் பெற வேண்டும் அர் ரோஜ் கே பிரார்த்தனா மே பி ஹமார கமியோ கா அங்கீகார் கர்கே ஹம் ஆகே படுனா சாய் அவர் பாதத்தில் தனிமையில் கண்ணீர் விட்டு விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது வர வர மகிமை ஏறி கொண்டே இருக்கும் உன்கே சரணோ மே ஹம் சுபாகர் பிரார்த்தனா करने के समय हमारे जीवन में महिमा बढ़ता जाएगा அதோடு கூட பிறர் நடுவில் மனதாழ்மையோடு தேவ பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ஏ दूसरों के बीच में भी मन दीनता के साथ दया के साथ चलना चाहिए எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் सभीக்கு लिए भलाई करें ஜாதி மதம் இனம் மொழி வித்தியாசம் பாராமல் நன்மை செய்யுங்கள் ஜாதி தர்ம பேதபாவ के बिना सभीக்கு भलाई करें எல்லாருடைய குற்றங்களையும் மன்னியுங்கள் सभीக்கு கமியோ கோ क्षमा करें நீங்கள் மகிமை அடைவீர்கள் आप लोग महिमा पाएंगे हालेलुया हालेलुया महिमै मेल महिमै அடைந்திடுவேன் மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடுவேன் தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடுவேன் தரிசிக்க கரங்களை தட்டி பாடுவோம் குணங்கள் நாடி ஜெபித்தே தூய வாழ்க்கையின் தீமையதுவே திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே தூய வாழ்க்கையின் தீமையதுவே தேவனே பாடு சகித்திடவே தாறு பொறுமை பலன் தபாவினா பொறுமை பலன் தமாவினா மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன் மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே ஆவி ஆத்மா தேகம் முழுவதும் அன்பர் இயேசுவில் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே நான் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே ஓ மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையில் மகிமையுள்ளவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றுவாராக. பரமேஸ்வர் இஸ் ஜீவன் மே அரியேக்குக்கு மகிமாக்கு ரூப் மே பதல் தே. மறுபடியும் வாசிப்போம் 1 பேதுரு 5 1. ஆ துபாரா படேங்கே பைலே பத்ரஸ் 5 கா பைலே ஆயத். இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாயிருக்கிற நான் பிரகட் ஹோனே வாலி மகிமாக்கு சகபாகி ஹோனே வால மே. இந்த உலகத்தில் ஒரு மகிமை பெற்ற வாழ்க்கை இஸ் சன்சார் மே எக் மகிமா பாயுவா ஜீவன் தேவனுடைய மகிமை அனுபவித்து வாழும் வாழ்க்கை பரமேஸ்வர் கே மகிமா கோ அப்னே அனுபவமே லேக்கர் எக் ஜீவன் அந்த வாழ்வு இனிவரும் மகிமைக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றது வோ ஜீவன் ஆனே வாலே மகிமா கே அமே சகபாகி கர்த்தா ஹை அந்த இனிவரும் மகிமையில் நடப்பது என்ன யா ஆனே வாலே மகிமா மே கைசா சலே கொலோசியர் 3:4 சொல்லுகிறது கொலோசியர் 3:4 மே லிகா ஹை நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் அமாரா மசி ஜீவன் ஜப் பிரகட் ஹோகா தப் தும் பி உன்கே சாத் மகிமா மே பிரகட் சயித் கியே ஜாவோங்கே இனிவரும் மகிமை என்று பேதுரு சொன்னாரே ஆனே வாலி மகிமா கே விஷயமே பத்ரஸ் நே கஹா அதை குறித்து பவுல் சொல்கிறார் உஸ்கே விஷயமே பவுல் கஹதே ஹே அது என்ன தெரியுமா வோ க்யா ஹே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட போகின்றார் இயேசு மசி ஜல்தி பிரகட் ஹோனே வாலா ஹே அவர் பரலோகத்திலிருந்து மத்தியவானத்திலே இறங்கி வர போகின்றார் வோ ஸ்வர்க் சே மத்திய ஆகாஷ் மே ஆனே வாலே ஹே அப்படி அவர் வெளிப்படும் போது தப் ஓ பிரகட் ஹோனே கே சமயமே உங்களுடைய ஜீவனும் அவருக்குள்ளே மறைந்திருக்கிற காரணத்தினாலே ஆப்கா ஜீவன் பி உன்கே சாத் சிபா ஹுவா ஹே நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் ஆப் லோ பி உனி கே சாத் மகிமா மே பிரகட் ஹோங்கே ஆமென் ஆமென் மற்றவர்கள் எல்லாம் நீண்ட தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் போ அவர் லோக் ஓ போத் நீந்த் மே படே ரேங்கே அவர்கள் வெள்ளை சிங்காசனம் போடப்படுற வரைக்கும் எழும்ப மாட்டார்கள் உலோ சபே சிங்காசன் ரக்னே கே சமய तक जीने उठेंगे வெளிப்பட மாட்டார்கள் उन लोग प्रकट नहीं होंगे அன்றைக்கு வெளிப்பட்டாலும் பிறகு அதிக லட்சை அடைவதற்காக தான் வெளிப்படுவார்கள் जो अंत में उन लोग प्रकट होंगे तो भी उन लोग निंदा होने के लिए प्रकट होंगे ஆனால் நீங்களோ மகிமையிலே வெளிப்படுவீர்கள் लेकिन आप लोग महिमा में प्रकट होंगे கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் ताली बजाकर परमेश्वर को महिमा करेंगे ஏன் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் क्यों पाप क्षमा को प्राप्ति किए हैं ஏன் எல்லாரும் பரியாசம் பண்ணின பொழுது முழுகி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கின்றோம் क्यों सभी लोग टट्टा करने के बावजूद आप लोग डुबके बपतिस्मा लिए हैं பலர் பலவிதமாய் பேசும் பொழுதும் நாம் ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவருக்குள் ஆவியில் கழி கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் जो बहुसेलो टट्टा करने के बाद में पवित्र आत्मा पाके निनी भाषा में आराधना करते हैं சீக்கிரமா இயேசு வருகிறார் जल्दी यीशु आ रहा है அவர் வெளிப்படுவார் ஓ பிரகட் ஹோகா அன்று நானும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவேன் तब मैं भी उनके साथ महिमा में प्रकट होऊंगा हालेलुया Hallelujah! அந்த நம்பிக்கைதான் வை ஆஷா ஹே இந்த கூட்டத்தில் என்னை உட்கார வைத்திருக்கிறது யே ஜுண்டு கே பீச் மே முஜே பைட்டாயா ஹே இஸ் தி லார்ட் Praise the Lord இந்த மகிமைக்காக நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் ஓஸ் மகிமாக்கு ஹம் சகபாகி ஹே மகிமைக்கு பங்காளிகள் ஜோ மகிமாக்கு சகபாகி ஹே கிறிஸ்து மகிமையோடு வெளிப்படும் பொழுது அவரோடு வெளிப்படுவார்கள் மெசி மகிமா மே பிரகட் ஹோனே கே சமயம் உன்கே சாத் பிரகட் ஹோங்கே அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகின்றது ஜோ மரே ஹுவா கே ஜீவ்னே கே விஷயம் மே லிகா ஹே இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் பொழுது யே மரே ஹுவா ஜீவ்னே கே விஷயம் மே கேதே சமய 1 கொரிந்தியர் 15:40 சொல்லுகிறது பைலே கொரிந்தியர் 15:40 ஆயத் மே லிகா ஹே வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே ஜோ சர்க்கிய மகிமா அவரே பிருத்தியுக்கே மகிமா அவரே அந்த மகிமையோடு வெளிப்படுகின்ற பொழுது உஸ் மகிமாக்கு சாதம் பிரகட்டுவனே கே சமமே நித்தியத்திலே வானத்துக்குரிய மேனிகள் பூமிக்குரிய மேனிகள் ஜோ அனந்த மே ஜோ சர்க்கிய மகிமா அப்ருத்தி பர்க்க மகிமா எல்லாருக்கும் ஒரே விதமான மகிமை அல்ல சபி லோக் ஏக் பிரகார் கே மகிமா நஹி இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு இயேசுவுக்காய் வாழ்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கரெக்டான மகிமை நமக்கு அருளப்படும் ஜோ இஸ் சன்சார் மே ஜிஸ் பிரகாரம் परमेश्वर के लिए जीवन बिता उस प्रकार का महिमा वहां पर मिलेगा 41வது வசனம் சொல்லுகிறது 41வது ஆயத் மே லிகா ஹே அந்த வானத்து மேனிகளில் கூட பல வித்தியாசங்கள் இருக்கின்றன जो स्वर्गीय महिमा में भी कई प्रकार के हैं
சூரியனுடைய மகிமை வேறே சூரியக்க மகிமை அவரே சந்திரனுடைய மகிமை வேறே சந்திரமாக்க மகிமை அவரே நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே தாரகன்க மகிமை அவரே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்தோ நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது மகிமாமே தாரகன்க தாரகன் பி விசேஷே எல்லாரும் வானத்துக்குரிய மேனிகளாய் இருந்தாலும் சபீலோக் சொர்க்கிய மகிமாக்க மேனே உங்கள் குடும்ப வாழ்விலே சபை வாழ்விலே சமுதாய வாழ்விலே ஆப்கே பரிவாரிக் வக்திகத் அவர் கலிசியாக்கே மே நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் செய்த கிரியைகள் ஆப் ஜோ பாத்தே கே ஜோ காம் கியே ஹே ஒளிப்படத்திலே வெளிப்படத்திலே ஜோ குப்த் மே யா பிரகட் மே எல்லாம் கர்த்தருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டு வருகிறது சபி பரமேஸ்வர் கே ஸ்மரண் கே கிதாப் மே லிகா ஹே இவைகளின் அடிப்படையில் தான் அங்கே மகிமை நிர்ணயிக்கப்பட முடியும் இஸ்கே ஆதார் பை ஹி வா பர் நிர்ணய லியா ஜாயேகா இயேசு கிறிஸ்து சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இயேசு மசீஹ் நே கஹா மே சீக்கிர ஆனே வாலா ஹூ அவன் அவனுடைய கிரியைகளின்படி உன்கே காமோ கே அனுசார் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது உனிகா மே தேனே வாலா ஃபல் மேரே साथ आता है நீங்கள் சூரியனுடைய மகிமைக்கு தக்கதாய் வாழ்ந்திருந்தால் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள் यदि आप सूर्य के महिमा के अनुसार जीवन बिताए तो वो महिमा मिलेगा நீங்களே மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கின்ற ஒரு சூரிய வாழ்க்கை जो आप अपने आप और लोगों को प्रकाश देने वाला सूर्य का जीवन நீங்கள் சந்திரனுடைய மகிமையிலே வாழ்ந்திருந்தால் அதற்குரிய மகிமை அடைவீர்கள் यदि आप चंद्रमा के महिमा के रूप में जीवन बिताए तो वो महिमा आपको मिलेगा நட்சத்திரங்களுடைய மகிமை என்றால் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய மகிமை கிடைக்கும் தாரகன் க மகிமா மாने उसके अनुसार அறியேக்குலிய மிலேகா எனவே அடுத்தவர்களை பார்த்து நம்முடைய ஓட்டத்தை குறைத்துக்கொள்ள வேண்டாம் इसलिए दूसरों को देखकर हमारे தோட கோ கம் நா கரே எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் மேராலிய நியூத் கியா வா தோட மே மே தீரஸ் சே தோட்னா சாயே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆப்க்லிய நியூத் கியா வா ஜீவன் கே முகுட் கோ ஆபானா சாயே வாடாத கிரீடம் உங்களுக்கு இருக்கிறது நா முர்ஜானே வாலா முகுட் ஆப்க்கு ரக்கா நீதியின் கிரீடம் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது தரம் கே முகுட் ஆப்க்கு லிய ரக்கா ஹே தேவனுடைய நீதியின்படி வாழுங்கள் பரமேஸ்வர் கே தரம் கே அனுசார் ஜீவன் பிதாயே இன்னும் மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு இருக்கிறது அவர் குஷி கா முகுட் மே ரக்கா ஹே அநேகரே இது கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தால் மகிழ்ச்சியின் கிரீடம் போ சே லோக மெசி மே லேகா ஹே கா தோ குஷி கா முகுட் தேவன் கொடுத்த ஊழியங்களை மகிமையாய் செய்தால் மகிமையான வாடாத கிரீடம் பரமேஸ்வர் தியா கியா சேவா கோ அச்சி பிரகார் கரேங்கே ஓ நா முர்ஜானே வாலா முகுட் மேய்ப்பர்களுக்கு அந்த கிரீடம் பிரதான மேய்ப்பன் சூட்டுவாராம் ஜோ சர்வாஹக்கே லோகக்கிலே பிரதான் சர்வா ஜோ உலோகக்கிலே தேக எனவே அடுத்தவர்களை பார்த்து ஓடினால் நாம் மகிமை இழந்து போவோம் इसलिए दूसरों को देखकर हम तोड़ेंगे तो महिमा को खोएंगे देवन நமக்காய் வைத்திருக்கிற மகிமையிலே முன் செல்வோம் பரமேஸ்வர் அமலை ரக்ககே மகிமா மே ஹம் ஆகே படேங்கே 40 41 லே மகிமைகளில் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லி கொண்டு बताने के बाद 42 ஆம் வசனத்திலே தொடர்ந்து சொன்னார் மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலும் இப்படியே இருக்கும் 42 ஆயத் மபி இஸ் பிரகார் கே லிகா முர்தே ஜீ உட்னே மே ஐசே ஹி ஹோகா பிரைஸ் தி லார்ட் ஹalleluya இந்த மகிமையிலே நாம் உயிர்த்தெழுவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக வேண்டும் இஸ் மகிமா மே ஜீ உட்னே கே லிய ஆஜ் ஹம் தயார் ஹோனா சாயே வெளிப்படுத்தின விசேஷம் 20 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம் பாருங்கள் பிரகாசித் வாக்கிய 20 ஆம் அத்தியாய கா 6வது ஆயத் கோ தேகியே முதல் பகுதி வாசியுங்கள் பைலே பாக்கோ ஆப் கோ லோ படே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் ஜோ பைலே புனருஸ்தான் கா பாகி வே தன்னிய ஹே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறவர்களுக்கு தான் இந்த மகிமையான அனுபவம் கிடைக்கின்றது ஜோ பைலே ஜீ உட்னே மே ஜோ ஆயேகா உன்கே லியே மகிமா மிலேகா எனவே நாம் ஒவ்வொருவரும் நாம் ஓடுகின்ற வாழ்க்கையை மகிமையோடு முடித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியோடு முடிக்க வேண்டும் இஸ்லிய அரியேக் ஜன ஹமாரே தோட் கோ அச்சி தரா தோட் கர் பைலே ஜீ உட்னே மே ஆனா சாயே இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இரண்டு வரிசையாக இருக்கின்றது யே பைலா ஜீ உட்னா தோ பிரகார் கு ஹோகா அதனுடைய முதல் வரிசை உஸ்மே பைலா ஆக் வெளிப்படுத்தல் 14 நான்காம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரகாசித் வாக்கிய 14 கே லாஸ் மே லிகா ஹே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள்
आटकुटियान वर केंद्रे मुदर पलनाग मीट कोला पट्टा वर गई इस इन लोग मेमना के लिए पहले फल होने के लिए चुने गए लोग इन द मुदर पलन गलाग मीट कोला पट्टा वर गई यार ये पहले फल में चुने गए लोग कौन वंदे तसलोनी के नांग पदनार पदने डेले विरिवाह एड़ द पट्टर कर दे पहले तसलोनी के चार वादिये के सोला सत्रह में ठीक प्रकार लिखा है अद मुदल मुदर पलन वीरतल दल वो पहला फल जी उठना यीशु परलोक तिलंदे वानमेघतले वरुवार यीशु स्वर्ग में से आएगा क्रिस्तु कुल मरितवरगल मुदलावद एलुंदिर पारगल जो मसीह में मरे हैं पहले जी उठेंगे पिन्पु अंद नेरम उयिरोड इरुक्कुम नामुम सेर्न्द एडुत्तुकोल्ला पडुवो उसके बाद जो जीवित हम लोग रूप बदल कर उठा लिया जाएंगे मध्य वानतले यीशु वोड सेर्तुकोल्ला पडुवो जो मध्य आकाश में प्रभु यीशु के साथ धो लेंगे इदान मुदर पलनगलिन वीरतल दल ये पहला फल जी उठना क्रिस्तु वेलिपडुम नालिले जो मसीह जी उठने के दिन में अवरोड कुड महिमयाय वेलिपडुगिरदु उनके साथ महिमा से प्रकट होना इंद मुदर पलन वीरतल दलुक्कु नाम तगुदि पर वेंडुम ये पहले फल जी उठने के लिए हम योग्यता प्राप्त करना चाहिए अदरकुरिय वाल्व वाळ वेंडुम उसके योग्य जीवन होना चाहिए अदै विरुम्बि वाळ्ंदु उसके चागत रखते हुए सरियान आयतम इल्लादबडिनाले जो सही प्रकार के तैयारी ना होने के कारण अदै इळंदु पोनवर्गलुक्कु को चुके लोग अडुत्त एळु आंडुगळ अंतिक्रिस्तुविन आच्चि नडक्कुम बोलुदु उसके बाद सात साल अंतिक्रिस्त का राज्य के समय में ओरु वायप्पु कूड अरुळपडुगिरदु एक मौका और दिया जाएगा अदिले अवर्गल अंतिक्रिस्तुविन मुत्तरै धरिक्कामल अवर्गल येसुवुक्काय वाळ्ंदाल उसी में अंतिक्रिस्त का मोहर बिना लगा के येसु के लिए जीवन बिताए वेलिपडुत्तल 24 ले सोल्लप्पट्टदु पोल प्रकाशित वाक्य 20 का 4 में कहा हुआ के अनुसार परिशुद्धवान्गळै एडुत्तुकोंड பிறகு 7 ஆண்டுகள் கழித்து இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது பவித்திர லோக உட்டானே கே பூர் பாத் பிரபு இயேசு ஜகத் பே 7 சால் கே பாத் ஆயேகா அவர் பரிசுத்தவான்களோடு மகிமைப்படத்தக்கவராய் வெளிப்படும் பொழுது ஜோ பவித்திர லோக கே சாத் பிரகட்டோனே கே சமே இந்த இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுவார்கள் ஜோ ஜோ ரத்த கவாஹ கே லோக் ஜீ உட்டேங்கே அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரிக்காமல் இயேசுக்காய் வாழ்ந்த இரத்த சாட்சியாய் மரித்தவள் உயிர்த்தெழும்புவார்கள் ஜோ அந்திகிறிஸ்து கே லியே ஜோ नहीं माना है उन लोग भी जी उठेंगे अंदर रत्त साक्षिगलुडैय उयिर्त्तेळुदल இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய இரண்டாவது பகுதி ஜோ ரத்த கவாஹக்கே மரே இன் லோக் யே ஜீ உட்னே மே தூஸ்ரே பாக் முதற் பலன் உயிர்த்தெழுதலும் இரத்த சாட்சி உயிர்த்தெழுதலும் நடந்தவுடனே முதலாம் உயிர்த்தெழுதல் முடிவு பெற்று விட்டது ஜோ பைலே பல் ஜீ உட்னா அவர் ரத்த கவா ஜீ உட்னே கே சா சா பைலா பல் ஜீ உட்னா கதம் ஹோ ஜாயேகா பைபிள் சொல்லுகிறது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் ஜோ பைபிள் கேதா ஹே பைலே ஜீ உட்னே மே ஜோ லோ தன்னிய ஹே வே ஜோ பைலே ஜீ உட்னே மே ஆதே ஹே இவர்கள் மேல் இரண்டாம் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு உரிமை இல்லை அதிகாரம் இல்லை இன் லோகே ஊபர் ஜோ அக்னி கந்தக் நரக கா கோய் அதிகார் நஹி ஹே எனவே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் மகிமையோடு எழும்ப நாம் ஆயத்தமாக வேண்டும் இஸ்லியே ஏ பைலே ஜீ உட்னவே மகிமா கே சாத் பிரகட் ஹோனே கே லியே ஹம் தயார் ஹோனா சாஹியே ஒரு இரத்த சாட்சி உயிர்த்தெழுதல் கல்ல முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக வேண்டும் ரத்த கவா ஜீ உட்னே கே லியே நஹி பைலா ஃபல் ஜீ உட்னே கே லியே தயார் ஹோனா சாஹியே அவர்கள் தகுதியை குறித்து வாசிப்போம் உன்கே யோக்கியதாக்கு விஷயமே ஹம் படேங்கே வெளிப்படுத்தல் 14:4-5 பிரகாசித் வாக்கிய 14 கா 4 அவர் 5 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னுடைய தகுதிகளை கவனியுங்கள் அப் லோக் தியான் தீஜியே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே ஸ்திரியோ கே சாத் அசுத் நஹி கியே ஹுவே சிலர் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு விவாகமானவர்கள் மகிமையில போக முடியாதுன்னு சொல்லுவார்கள் कुछ लोग इस वचन को रखे हुए कहते हैं जो लोग विवाहित लोग हैं उन लोग इस महिमा में जा नहीं सकते हैं स्त्री नाल करई बड़ादवर निर्दी इरंदाल अदे ओरलो ஒத்துக்கொள்ள முடியும் यदि स्त्री कहकर कहा तो हम उसको मान सकते हैं स्त्रीகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் यानी स्त्रियों बहुवचन में लिखा है இது என்னது அசுத்த வாழ்க்கை வேசித்தனம் விபச்சாரம் போன்றவைகளை காட்டுகிறது ये इस बात को बताया अशुद्धता विभचार इन बातों को बताता है குடும்பஸ்தர்களும் போகலாம் குடும்பமாகாதவர்களும் போகலாம்
जो परिवारिक लोग भी जा सकते हैं, जो परिवारिक नहीं है उन लोग भी जा सकते हैं। देवन विरुम्बाद तकाद उरवगल पोल्लाद अरुवरुपगल ईडुपडामल तंगले कात्तुकोल्ल वेंडो। जो परमेश्वर नहीं चाहता उस प्रकार गलत रिश्ते में ना पड़ना चाहिए। वेलिपडुतल पदिनेल वन्रमुदल आर वरे वासिकुम बोल्द अंगे वर स्त्रीय कुरितु सोल्ली इरुकरद। जो प्रकाशितवाक्य सत्रह का छः में वहां पर एक स्त्री के विषय में लिखा है। अद बाबिलोन स्त्री एंड सोल्लपट्टिरुकरद। वो बेबीलोन स्त्री के विषय में लिखा है। अंद स्त्रीयिनाल तंगले करैपडुत्ताद अवर्गल। उस स्त्रियों के द्वारा अपने आप को जो लोग नहीं किया है। इदु बोल ओरु सिल स्त्रीगल इरुकरार्गल। इस प्रकार के एक स्त्रियों भी हैं। इंद स्त्रीगलाल करैपडकूडाद। इन स्त्रियों से अपने आप को असुत नहीं करना चाहिए। बाबिलोनिय स्त्री इंद्राल एन्ना? बेबीलोन के स्त्री माने क्या है? एप्पोळुदुमे देवनुक्कु एदिराय क्रिया चेय्रवर्गल। हमेशा परमेश्वर के विपरीत काम करने वाले। आदियागमम 11:1ले बाबेल गोपुरत्ते कट्टिन पोळुदु इदु आरंभमानदु। उत्पत्ति किताब 11 अध्याय में जो बाबिलोन कुम्मुट बनाने के समय ये उत्पन्न हुआ। देवन सिदरी पोय उलगत्ते नरप्पुंगल एंदु सोन्नार। परमेश्वर ने उधर उन लोगों के फलने फूलने के लिए कहा। मनिधर्गलो बाबेल गोपुरत्ते कट्टि नांगल सिदरी पोवामल इंगे इरुप्पोम एंदु सोन्नार। लेकिन मनुष्य लोग कहा था एक साथ यही रहेंगे, कुम्मट बनाएंगे। अदान देवने एदिर्क्र कार्यंगल। वही है परमेश्वर का विरोध करने वाला काम। इदान अंतिक्रिस्तुविन आवी। ये अंतिक्रिस्त का आत्मा। अंतिक्रिस्त एंड्राल अर्थम एन्ना? अंतिक्रिस्त माने अर्थ क्या है? एंटी क्राइस्ट, एदिर क्रिस्त एंड्रा अर्थम। यानी एंटीक्रिस्ट माने परमेश्वर के विरोध काम करने वाले। क्रिस्त यदै सेगिरारो अदर्क एदिराय सेगिरवन। मसीह जो करेगा उसका विरोध करने वाला। क्रिस्तुविनुडैय मणवाट्टी यरुशलेम कुमारत्ती सियोन कुमारत्ती एंड्रु अळैक्कप्पडुम पोळुदु मसीह के लोग सियोन बेटियां कहने के समय अंतिक्रिस्तुडैय मणवाट्टी बाबिलोन कुमारत्तियाग इरुक्किरदु। अंतिक्रिस्त के बेटियां बाबिलोन के बेटियां कहलाते हैं। एप्पोळुदुमे कर्त्तरुडैय सभैक्कु एदिरडैयाय क्रिया सेय्यिरदु इंद बाबिलोन क्रियैगळ्दान। हमेशा परमेश्वर के कलीसिया का विपरीत काम करने वाला बाबिलोन के कलीसिया है। वेद पुस्तकத்தில் என்னெல்லாம் உபதேசங்கள் இருக்கின்றனவோ தர்மசாஸ்திரம் में जो जो उपदेश दिया गया है ஒவ்வொரு உபதேசங்களுக்கும் எதிரான குலப்படி உபதேசங்களை கொண்டு வருது அந்திகிறிஸ்துவின் ஆவி। जो अरेक उपदेश के विपरीत जो कड़बड़ी डालना बाबिलोन के उपदेश है। பாபிலோனிய ஸ்திரீனுடைய ஆவி। वो பாபிலோன் ஸ்திரியோ के आत्मा। இதிலே நாம் விழுந்து விடக்கூடாது, கரைபடக்கூடாது। इसी में हम लोग जो भी असुत नहीं होना चाहिए। தேவனுக்கு எதிரான எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஆளாகி இருக்க கூடாது। परमेश्वर के विपरीत किसी भी काम में हम पड़ना नहीं चाहिए। தேவன் நியமித்த தேவ ஊழியர்களுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஆளாகி விட கூடாது। परमेश्वर नीति के सेवक के विपरीत कोई भी काम हम नहीं करना चाहिए। தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய ஊழியத்துக்கு எதிரான எந்த காரியத்திலும் நாம் ஆளாகி விட கூடாது। परमेश्वर के राज्य परमेश्वर के सेवक के विरुद्ध किसी भी काम में हम पड़ना नहीं चाहिए। இதெல்லாம் அந்திக்கிறிஸ்துனுடைய கிரியைகள். ये सभी அந்திக்கிறிஸ்து के काम है। பாபிலோன் ஸ்திரீனால் கரைபட்டவர்கள் தான் இதெல்லாம் சிக்குவார்கள். जो பாபிலோனிய ஸ்திரியோ கே அசுத்த கியவளின் காம்மே பட जाते हैं। நம்முடைய ஜீவியங்களை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். हमारे जीवन को சுத்ததாமே ரக்னா चाहिए। பாபிலோன் ஸ்திரியை பற்றி இன்னொன்று சொல்லி இருக்கிறது। பாபிலோன் ஸ்திரீ கே விஷயமே ஔர் குச் கா ஹ சகரியா 5 அதிகாரம் 7-8 வசனங்களிலே சகரியா 5 கே 7 ஔர் 8 மே லிகா ஹ மரக்காலின் நடுவில் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ जो उसके नपोए के बीच में बैठे हुए स्त्री அவளுக்கு பேர் அக்கிரமக்காரி उनके அதர்ம் करने वाली அவளை சீனார் தேசத்தில் கொண்டு போய் அவளை அங்கே ஸ்தாபித்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। उनको सीनार देश में ले जाकर उनको वहां पर रखने के लिए आज्ञा दिया है। அது பாபிலோனை காட்டுகிறது। वो बेबीलोन के लिए बताया है। அக்கிரமக்காரி वो अधर्म करने वाली स्त्री அவளால் கரைபட்டு விடாதிருங்கள் उनसे असुत ना करें। அக்கிரமம் என்றால் என்ன? அதர்ம் माने क्या है? தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு எதிரானது எல்லாத்துக்கும் பேரும் அக்கிரமம். परमेश्वर रखे गए रीति के विपरीत करने वाला सब काम अधर्म है। கணவன் மனைவி குடும்பமாய் வாழுங்கள் என்பது தேவன் வைத்த ஒழுங்கு। जो पति पत्नी पारिवारिक जीवन परमेश्वर रखा गया रीति। இன்றைக்கு ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் கல்யாணம் பண்ணி கூடி வாழுகிறார்கள், அதற்கு அரசாங்கங்கள் அனுமதி வழங்குகின்றது। जो आज स्त्रियों से स्त्री पुरुषों से पुरुष इकट्ठा होकर जीते हैं इसके लिए सरकार भी अनुमति देता है। இது மாபெரும் அக்கிரமம். ये बहुत बड़ा अधर्म है। இது இந்த அக்கிரமக்காரி கொண்டு வருகிறது। ये अधर्म जो स्त्री लाता है। இதற்கு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியங்களும் மிகவும் விலகி நிற்க வேண்டும். இந்த பாத்தோ के लिए परमेश्वर के सेवक और परमेश्वर के लोग अलग होना चाहिए। குடும்ப உறவுக்கு வெளியே தகாத உறவுக்குள் ஈடுபட்டால் அக்கிரமம்.
जो परिवारी के जो रिश्ता से बाहरी कोई रिश्ता करेंगे तो वो अधर्म है। अद संद कनवन मने भी केदराय सेवद मट्टमल्ला उन्हें पढ़ाई तो देवन केदरान आक्रम। वो पति पत्नी के विपरीत केवल नहीं है जिसने बनाया परमेश्वर के विपरीत पाप है। देवन उंडाकने कुटुंबत केदरान आक्रम। परमेश्वर बनाए गए परिवार के विरोध में अधर्म है। सभयिले वलंगुगल इरिकिंदन। जो कलीसिया में रीतियां हैं। बाइबल उपदेशंगले नमक दरिकरदे। जो बाइबल हमें उपदेश सिखाता है। नमय नडत्तुम्बडी देवन वैत्तरिकरवरगल नडैमरै वलंगुगल नमक दरिकरारगल। जो हमें चलाने के लिए रखा गया परमेश्वर के दास लोग हमें शिक्षा देते हैं। रंड कार्यंगलकुम किल्पडिय वेंडो। दोनों बातों के आज्ञा मानना चाहिए। किल्पडिंद नडक्कुम्बडुद आशीर्वाद। जो आज्ञा मानने के समय आशीर्वाद। वेद उपदेशत्तुकुम देव पिल्लैगल कोडुक्किर ओळुंगुमुरैगलुक्कुम तवरी नडंदाल अक्रम। जो परमेश्वर के नियम परमेश्वर के दासों को उपदेश को हम निकाल देंगे तो अधर्म होगा। अक्रमकारीन सेगयाल करैपडादिरुंगल। अधर्म करने वाली स्त्री से असुत ना होवे। हालेलुया हालेलुया। इन्नोरु स्त्रीये कुरितु और एक स्त्री के विषय में वेळिपडुत्तल 2:20ले पडिक्किरोम। प्रकाशित वाक्य 2:20 में पढ़ते हैं। येसबेल एंगर तीर्कदर्शी। येसबेल पवित्रता करने वाली। कल्ल तीर्कदर्शी। वो झूठे पवित्रता। अवल मक्कले उलर्त्तुक नेराय नडत्तुकराल। वो लोक के संसार को और कीस्ती है। असुत्तंगलुक नेरागुम नडत्तुकराल। असुत्तुक और वो कीस्तियती है। इप्पडिपट्ट कल्ल तीर्कदर्शिगलुक्कु विलगि उंगलै कात्तुकोल्लुंगल। इस प्रकार के असुत पवित्रता करने वालियों से अपने आप को बचा कर रखे। इंद कडैसि नाट्किलिल कल्ल तीर्कदर्शिगल पेरुगि இருக்கிறார்கள். இன் அந்திம் சமயமே ஜூட்டே பவிஸ்துக்தா படுக்கர் ரேதே. அவர்கள் வேதத்தை வைத்துதான் பிரசங்கம் பண்ணுவார்கள். உள்ளதர்ம சாஸ்திரக்கு லேக்கர் பிரச்சார் கர்த்தே. பயங்கரமாய் வேதத்தின் ஆழங்கள் என்று சொல்லி பேசுவார்கள். ஜோ யே போத் படாஸ் தர்ம சாஸ்திரக்கு கேராயி கேதே. பயங்கரமான தீர்க்க தரிசனங்களையும் தங்களுடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்துவார்கள். அப்னே பவிஸ்துக்தாய தர்ஷன் கே பாத்தோ கோ பதாதே. ஆனால் அவரவுடைய கனிகளை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். லேக்கர் உங்கே ஃபல் கே அவர் ஆப் லோக் தியான் தேனா சாயியே. அவருடைய கனிகளினாலே அவரவரை அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்கே ஃபல்கே द्वारा उनको பைச்சானेंगे लिखा है. அவருடைய தீர்க்கதரிசனங்களும் செய்திகளும் உலகத்துக்கு நேராய் நடத்துகிறதா உன்னதத்துக்கு நேராய் நடத்துகிறதா? உன்லோகே பவிஷ்வாணி எம் वचन जो संसार का और कीस्ता है स्वर्ग के और कीस्ता है. பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராய் நடத்துகிறதா அசுத்த ஜீவியத்துக்கு நேராய் நடத்துகிறதா? பவித்திர ஜீவன் கே அவர் ले जाता है அசுத்த ஜீவன் கே அவர் ले जाता है. யேசபேல் என்ற ஸ்திரீ உலகத்துக்கு நேராவும் அசுத்தத்துக்கு நேராவும் நடத்தி கொண்டிருந்தாள். இஜேபேல் ஸ்திரீ संसार और असुत्तता का और लोगों को चलाया। இந்த யேசபேல் ஸ்திரீனால் ஒருவரும் கரைபட்டு விடக்கூடாது. இஸ் ஈஜேபேல் ஸ்திரீ से कोई असुत्त नहीं होना चाहिए। ஐயோ வேதத்தின் ஆழங்களை இவர்கள் தானே அதிகமாய் சொல்லுகிறார்கள். ஹாய் இன் லோக் தர்ம சாஸ்திரக்கு கேராய் கே அதிக பதாதே ஹே. வருகைக்கு ஏஜென்ட்களை போல இவர்கள் அல்லவா இருக்கின்றார்கள். ஜோ ஆகமன் கா ஏஜென்ட் கே தரா உன் லோக் திகாய் தேதே ஹே. என்றெல்லாம் நிறைத்து வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. இஸ் பிரகார் கோ சோச் கர் தோகா நா காயே. அவருடைய கனிகள் எப்படி இருக்கிறது? உன்கா ஃபல் கைசா ஹோதா ஹே. அவருடைய சாட்சியின் ஜீவியம் எப்படி இருக்கிறது? உன்கே கவாய் கே ஜீவன் கே ஹோதா ஹே. எச்சரிக்கையா இருங்கள். சாவதான் ரஹே. யேசபேல் ஸ்திரீகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஈஜேபேல் ஸ்திரியோ கே லியே சாவதான் ரஹே. பாபிலோன் ஸ்திரீகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாபிலோன் கே ஸ்திரியோ சே சாவதான் ரஹே. அக்கிரமக்காரிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதர்ம் கே ஸ்திரியோ சே சாவதான் ரஹே. இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீகள் அல்ல. இன் லோக் ஸ்திரீ லோக் நஹீ ஹே. இவர்கள் தான் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியும் இந்த உலகத்தின் ஆவியும். யே அந்திகிறிஸ்து கே ஆத்மா சன்சாரிக் ஆத்மா. கடைசி காலத்தில் கிரியச்சிர கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. அந்தி சமயமே காம் கர்ணே வாலா ஜூட்டே பவிஸ்துக்தா கே ஆத்மா. பொய்யான அற்புதங்களை செய்கிற தவளைகளின் ஆவி. ஜோ ஜூட்டே காம் கர்ணே வாலே மேடக் கே ஆத்மா. தாவிகள் அதிகமோ இன்றைக்கு பரவி வருகிறது. ஓ ஆத்மா ஆஜ் பௌஸ் சே திர்மே படுதே ஜா ரஹா ஹே. ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்திக் கொள்ளாதவர்கள் தான் சியோன் மலையில் நிற்க முடியும். ஜோ ஸ்திரீயோ சே அசுத் நை கர்த்தே ஓ சியோன் பஹாட் பர் கடே ஹோங்கே. அவர்கள் தான் முதற் பலன்களாய் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். ஓயே பைலே ஃபல் மே சுடுகாரா பாயங்கே. அன்பர்களே பிரிய லோகோ வசனத்தை நீங்கள் நன்றாக வாசியுங்கள். बचन को आप लोग अच्छी तरह पढ़े. யாரோ சொல்லுகிறதாம் வேதம் நினைச்சு நீங்க கெட்டு போகாதீங்க. कोई भी कहता तो वो ये ना समझे यही धर्म है. பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்காக வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள். பைபிள் ஸ்டடிக்கு அச்சி பிரகார் ஆக்கர் சாமில் ஹோனா ஹே. வேத போதனைகளை கற்று அதிலே தேர்ச்சி அடையுங்கள். பைபிள் உபதேஸ் கோ சீக்கே உஸ்மே படுதே ஜாயியே. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு அதன்படி வாழுங்கள். அச்சி உபதேஸ் கே ஔ சுன்கர் உஸீ கே அனுசார் ஜீவன் பிதாயே. புதிதாய் ஒருவருடைய பிரசங்கத்தை கேட்க நேரிட்டால்
यदि नए किसी के उपदेश को सुना तो अवर सोल्लुगर अंदा पुदिय कुरिप्पु एन्ना वेंडु गवनियुंगल वो नया क्या बात बताते वो ध्यान दीजिए अदु बाइबिल को उत्तर दाना एन्बदे आलोसियुंगल वो बाइबिल के अनुसार है या नहीं है ध्यान दे अदु बाइबिल पड़ी उल्लद दान एन्दु उंगलक्के तेलीवागम वरेक्कुम अदु एट्टुकोल्ला वेंडा वो बाइबिल के अनुसार ही जब तक आप ना समझे उसको ग्रहण ना करें इंद कालत्तिन कोलत्ते करदी इप्पडी नान सोल्लुगिरेन आज के दिन के समझ कर मैं इस प्रकार को समझाता हूं स्त्रीகளால் கரைபடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் स्त्रियों से असुत ना होएं அடுத்து கற்புள்ளவர்கள் இவர்களே जो इन लोग उस प्रकार के लोग हैं தனி வாழ்வில் பரிசுத்தம் व्यक्तिगत जीवन में पवित्रता குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் जो पारिवारिक जीवन में पवित्रता நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் हमारे जीवन पवित्रता से होना चाहिए எல்லாரும் அடிக்கடி உங்க சிந்தனை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் सभी लोग अपने विचार को बार बार सोचना चाहिए कहां जाता है சிந்தனை நற்காரியங்களை தியானிக்க வேண்டும் हमारे विचार अच्छे बातों को सोचना चाहिए பகை விரோதம் போன்ற பொல்லாத காரியங்கள் ஓடக்கூடாது क्रोध विरोध ऐसी बात हमारे मन में नहीं आना चाहिए பெருமையான எண்ணங்கள் ஓடக்கூடாது घमंड की बात नहीं होना चाहिए இச்சையான எண்ணங்கள் ஓடக்கூடாது तो असत विचार नहीं होना चाहिए இதை கவனித்து திருத்தும் பொழுது சரியான சீர்திருத்தம் வரும் ये सभी को देखकर हम सही करेगा तो सही प्रकार के काम होगा கற்புடனே வாழ வேண்டும் हम उस प्रकार को पवित्र जीवन बिताना चाहिए பவுல் சொன்னார் பவுலஸ் ने कहा 2 கொரிந்தியர் 11:2 ல दूसरा कुरिन्थियों 2 के 11 में நான் உங்கள் எல்லாரையும் கற்புள்ள கன்னிகைகளாக இயேசுவுக்கு நியமித்திருக்கிறேன் मैं इसी प्रकार புத்தி पवित्र स्त्री करके परमेश्वर के लिए सौंपा है இயேசுக்கு முன்பாய் கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இயேசு மசீஹ் के सामने पवित्र उन स्त्रियों के समान होना चाहिए உலக ஆசை வந்தால் இயேசுக்கு நேராய் கற்புள்ளவர்களாய் இருக்க முடியாது जे संसारी प्रकार के लालसा हमारे जीवन में आए परमेश्वर के योग्य स्त्री नहीं बन सकते हैं பணாசை பொருளாசை உலகத்தோட பொருட்களோட ஆசை வந்தாலே கிறிஸ்துவுக்கு நாம் உண்மை இல்லாதவளாய் மாறி விடுவோம் जो पैसा का लालच धन का और संसारिक लालच आया तो हम परमेश्वर के नहीं हो सकते हैं எனவே முதற்பலன் உயிர்த்தெழுதலுக்காய் ஆயத்தப்படுகிறவர்களே இந்த காரியங்களில் திருந்துங்கள் கவனியுங்கள் इसलिए पहले फल जी उठने के लिए जो तैयार होना इन बातों को सोचे सही हो जाए அடுத்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே उसके बाद लिखा जो मेमना जहां जाए वहां उनके पीछे वो ले जाने वाले हैं அவர் எங்கே போனார் மேம்னா कहां गया அவர் யோர்தான் நதி கரையில் போனார் वो யோர்தான் நதி के पास में गया ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார் जो பத்திஸ்மா लिया கரையேறி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் जो ஊபராகி பவித்திர ஆத்மா का அபிஷேக पाया அவரை பின்பற்றுகிறவள்தான் முதற்பலன் உயிர்த்தெழுதலில் எழும்ப முடியும் उनके पीछे होने वाले लोग वो पहले फल जी उठने में आ सकते हैं முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் जो டுப்கி பத்திஸ்மா लेना चाहिए தேவனுடைய கட்டளை ये परमेश्वर की காலதாமதம் செய்யவே கூடாது தேதின் देर नहीं करना चाहिए நாளையன் ஜீவன் எனக்கு கேரண்டி என்று சொல்ல முடியுமா கல் கா ஜீவன் கே கோ கேரண்டி நஹி தே சக்தே ஹே இன்று ஞானஸ்நான ஆராதனை ஆயத்தமா இருக்கிறது ஆஜ் பத்திஸ்மா கா ஆராதனா தயார் ஹே இப்பொழுது ஒப்பு கொடுங்கள் அபி ஆப் லோக் அர்ப்பண் கர் சக்தே ஹே ஆட்டுக்குட்டியானவர் சென்ற பாதையில் செல்ல அர்ப்பணியுங்கள் ஜோ மேம்னா கே மார்க் மே ஜானே கே லிய அர்ப்பண் கரே முதற்பலன் உயிர்த்தெழுதலில் மகிமையிலே வெளிப்பட வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள் ஜோ பைலே பல் ஜீ உட்னே மே ஜானே மே ஆப் லோக் அர்ப்பண் கரே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜோ पानी में डुबके बत्तीसवा लेना चाहिए பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பவித்திர ஆத்மா का அபிஷேக பண்ண चाहिए இந்த கூட்டத்தில் இப்பொழுது நாம் ஜெபிக்க பொழுது இந்த சமய में हम प्रार्थना करेंगे இந்த செய்தியின் முடிவில் ஜெபிக்கும் பொழுது இந்த संदेश के अंत में प्रार्थना करने के समय में தாகத்தோடு கேளுங்கள் जो आप लोग प्यासा होकर मांगे उड़ने अभिषेक पा जो सभी तुरंत परमेश्वर अभिषेक अन्य भाषा वरत பெற்றுக்கொள்வீர் जो अन्य भाषा का वरदान पाएंगे தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்வீர் भविष्यवाणी का वरदान पाएंगे எல்லா வரங்களும் நமக்கு தான் सभी वरदान हमारे लिए தாகம் உள்ளவன் பெற்றுக்கொள்வான் जो प्यासा है वो पाएगा பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் जो पवित्र आत्मा पाना बहुत आवश्यकता है ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற வேண்டும் जो மேம்னா का पीछे वो लेना चाहिए அவர்கள் தான் முதற் பலன் உயிர்த்தெழுதல் வர முடியும் ஓய பைலே பல் ஜீ உட்னே மே ஆயेंगे ஆட்டுக்குட்டியானவர் வனாந்தரத்துக்கு போனார்
जब वो जंगल में गया जबम पढ़ने बड़ी पोना वो प्रार्थना करने के लिए गया उपवासित जबम पढ़ने बड़ी पोना उपवास करके प्रार्थना करने के लिए गया उपवास तुलम जबत तुलम वाला रख रहा वर्गले मुदर पलम इत्तल दले के ताई दी पड़ा मुड़ियो उपवास या प्रार्थना में पढ़ने पढ़ने वाले लोग पहले फल जीवने में आ सकते हैं हमारे आहार रंगले वधि के वही तो आंटोड़े समुगते तेरा वेंडो हमारे भोजन को अलग करके परमेश्वर के समुख को ढूंढना है भूमि कुरी आहार ते कुन्य वधि के वट वान आहार ते का कातुर के वेंडो पृथ्वी पर के भोजन का अलग करके स्वर्गीय मन्ना खाने के लिए तैयार होना चाहिए अवर पिशाच जयता वो सैतान पर जय पाया पिशाच सोदन गले जयता सैतान के परीक्षा पर जय पाया आटूटी आने वाले पिनपत्र एल्ला सोदन गले जय के वेंडो जो मेमना का पीछे होने वाले अरे परीक्षा में जय पाना चाहिए अवर यंगे संदा वो कहां गया ग्रामंगल दोरुम पटनंगल दोरुम संदा जो गांव में शहर में गया பாதாளத்துக்கு போகாதபடி ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படி சென்றார் ஜோ அதலோக் சே லோகோ கோ ஸ்வர்க் மே லே ஜானே கே லியே கயா ஊளியம் செய்யும்படி சென்றார் சேவா கர்னே கே லியே கயா எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி சென்றார் சப்கோ பலாய் கர்னே கே லியே கயா நாமும் அப்படியே செய்ய வேண்டும் ஹம் ஆபி ஐசை கர்னா சாஹியே அதுதான் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் ஓயே மேம்னா கா பீச்சே வலேனே வாலே வேலை செய்கிற இடத்திலும் வீட்டிலும் எங்கும் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும் காம் கர்னே வாலே ஜா கை பீம் லோகோ கோ உத்தார் மே लाना चाहिए மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் ஜோ லோகக்கிலே हमारे हो सकता भलाई करना चाहिए நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் भलाई करने में मायूस ना हो ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிற அனுபவம் ஓய் மேம்னாக்க பீச்சே ஓலேவானே கா அனுபவம் ஹalleluya ஹalleluya எல்லார கைகளை உயர்த்தி சபிலோ ஹாத்து உட்காக்க ஹalleluya ஹalleluya பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுங்கள் மேம்னாக்க பீச்சே ஓலிஜியே ஹalleluya ஹalleluya ஆட்டுக்குட்டியானவர் மேல் வீட்டறையில் ஏறினார் जो मेमना ऊपर के कोठी में गया शीशर लोड पंदी इरंदा चेलो के साथ बैठा कत्तरुडे पंदी ये अवरगल को कुड़ता जो परमेश्वर का बोझ को उनको दिया आटुगुटी आना वरे पिन बटल कत्तरुडे पंदी ले तवरामल पंगड़ के बिंडो जो मेमना के पीछे वो लेते हैं वो प्रभु के बोझ में हमेशा शामिल होना चाहिए अवरगल के दान मुदर पलन विरतल दल उन लोहो की ही पहले बल जी उठना तिरुवरंदे विट्टु विट्टु एलंबी पोगर अवरगल के वरी कई लिडम इल्ले जब मैम जो भोजन छोड़ के जाने पहले बेजी उठने में नहीं आएंगे आयत्त पड़ेंगे आयत्त तोड़ परिशुद्ध तोड़ मदल पंग परेंगे तैयार होना है तो पवित्रता के साथ यंदे नेरम पंदी वही ताल में डुका आयत्त माय वाले जिस समय में भी प्रभु को बोझ रखे उसमें हम शामिल होने के तैयार आटुकुटी आने वर गेट समने की चंदा जो मेमना के समय में गया देव सिद्ध तो कुतने अर्पणिता परमेश्वर के इच्छा के लिए अपने आप को अर्पण किया विरुपमिल्ले मिगुंद कष्ट मानालुम देव सिद्ध तो अर्पणिता इच्छा तो नहीं है बहुत कष्ट है लेकिन दो भी परमेश्वर के इच्छा के लिए अर्पण किया कठिनमाय जबित कर्तर कोड़ भारतई ஏற்றுக்கொண்டார் ओ बहुत कठिन प्रार्थना करके परमेश्वर के मार्ग को अपनाया இதுதான் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவளுடைய லட்சணமா இருக்க வேண்டும் ஏயே மேம்னா க பீச்சே ஓலேனே வால க லட்சண होना चाहिए தேவ சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள் परमेश्वर के इच्छा के लिए अर्पण करें உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை படிப்பு கல்யாணம் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள் जो आपका जीवन आपके बच्चों का पढ़ाई आपके सब कुछ परमेश्वर के लिए अर्पण करें தேவ சித்தம் செய்யாமல் நம் சித்தம் செய்தால் பரலோக வாசல் நமக்கு திறக்க முடியாது परमेश्वर का इच्छा के बिना हमारा इच्छा हम करेंगे तो स्वर्ग के द्वार नहीं खुलेगा தேவ சித்தம் செய்ய தயங்காதிருங்கள் परमेश्वर के इच्छा पूरा करने के लिए विलंब ना करें கஷ்டமாய் தெரிந்தாலும் செய்யுங்கள் அதில் தான் உங்களுக்கு மேன்மையும் மகிமையும் இருக்கிறது கஷ்டத்தோ भी आप उसको करें उसमें आपके उन्नत मिलेगा आमेन आमेन சொந்த விருப்பத்தை தெரிந்து கொள்ளாதிருங்கள் अपने इच्छा को ना सुनचुने குடும்பத்தின் எந்த காரியம் ஊழியம் வேலை எங்கும் சொந்த விருப்பம் செய்யாதிருங்கள் जब परिवारी काम सेवा किसी में अपनी इच्छा ना करें देव सित्तम सहयंगे परमेश्वर के इच्छा करें देवन सिला परुप्पगल आई सिला रिस्पांसिबिलिटीज सिला परुप्पगल पदवी गल आई उंगल के तरंबल्द परमेश्वर कुछ पतों को आप लोगों को देने के समय में चलो कार्य अंगल चयम बड़ी देवन उंगल यर पड़तुम बोल्द जो कुछ कामों को करने के लिए आपको परमेश्वर नियुक्त करने के समय में पदवी आशे पड़ा कूड़ा दे अब पत्त को लाल जा नहीं करना चाहिए आनाल देवन तरवदे उदरी तल्लावम कूड़ा दे लेकिन परमेश्वर जो देता उसको इनकार भी नहीं करना चाहिए अधिकमाय जबिता दे उंगल तले इले एट्टी कोलंगे अधिक प्रार्थना करके अपने सिर पर उठा लीजिए अंद सिलुवे इन मूलम दान कर्तर उनक महिमय वैतिरकरा ओ क्रूस के द्वारा परमेश्वर आपके लिए महिमा रखा है अंद सिलुवे नी गेत्समने इले एट्टी कोल्लाविट्टाल उनक महिमय वरपोगिरदु इल्ले वो क्रूस आपके समय में नहीं उठाया तो वो महिमा नहीं आ सकता सिलुवे ये वीसी विट्टु महिमा ये तेड़ी नाल कड़कमा
क्रूस को जो फेंकने के बाद महिमा को ढूंढेगा तो क्या मिल सकता? उनक देवन गुड़त सिल्वई पादी वाली उड़ाई तो पोट बट्ट महिमा ये विरुम्बिनाल कड़ेकुमा? आपके लिए दिए गए क्रूस को आधी रास्ता में छोड़कर महिमा को ढूंढेंगे तो मिल सकता? सिल्वई इल्लामल सिंगासनम इल्लई। क्रूस के बिना सिंगासन नहीं है। ये सिल्वई वलंगाई सहिताल तम्मुड़े सिंगासन तिल अवरोड़ गुड़ा उखारुम बड़ी अरुल सैवेन अंड जुली रुकरा। यदि क्रूस को अच्छी प्रकार उठाया तो महिमा उनके साथ सिंगासन में बैठेंगे लिखा है। आठ कुटी आनवरे पिनबट्टुंगे। जो मेमना का पीछे हो लीजिए। हालेलुया। हालेलुया। आठ कुटी आनवर कलवारी की चंदार। जो ईसु मसीह कलवारी पर गया। सिल्वई सुमंद संदा। क्रूस को उठाते हुए गया। तमक्का गल्ल पिरर काग पाड़ सैकुम्बडी संदा। जो अपना लिए नहीं दूसरे के लिए उठाने के लिए गया। तमक्का गल्ल पिरर काग पाड़ बट्टा। जो अपना लिए नहीं दूसरा के लिए दुख उठाया। इदान उनमें विश्वासी नुडे गुण लक्षण। यही है सच्चा विश्वासी का लक्षण होता है। उनकाग पाड़ बड़ वधु उलगत्ता नुडे यल्ब। अपना लिए दुख उठाना संसारिक स्वभाव है। पिरर काय पाड़ बड़ वधु क्रिस्तवन उड़े यल्ब। तो दूसरे के लिए दुख उठाना मसीह का स्वभाव है। अरे क्रिस्तु विन तन्मय। वो मसीह का स्वभाव। आठ कुटी आनवरे पिनबट्टुगर अवरगले। जो मसीह के पीछे होने वालो। निंगल तवर सहित पाड़ बड़गर उलाय रखा कुड़ाद। हम आप गलत करके दुख नहीं उठाना चाहिए। निंगल ज्ञान कुरे वोड़ नरंद पाड़ सही कर उलाय रखा कुड़ाद। बुद्धिहीन बातों से दुख नहीं उठाना चाहिए। पिरर नन्मय काग पाड़ सही के निंगल आरंभींगे। जो दूसरे के दुख के उठाने के लिए आप सह लीजिए। अदान सिल्वई पादई। वही है क्रूस का मार्ग। आठ कुटी आनवर सेंड्र पादई। वो मेमना के मार्ग। अवर यंगे संडालो मांगे अवरे पिनबट्टर उल दान यड़तु कोला बढ़वार गए। वो जहां गए उनके पीछे हो लेने वाले उठा लिया जाएंगे। आठ कुटी आनवर यंगे संडा। मेमना कहां गया? परमेरी संडा। वो स्वर्ग में उठा लिया गया। नाम मोर नाल परमेरी सल्ला पोगर। हम आप भी स्वर्ग में उठा लिया जाएंगे। अंद महिमई नाल वेगमाय वरुगिरदु। वो महिमा का दिन जल्दी आने वाला है। उलगत्तिल आट्टु कुट्टी आनवर सेंड्र पादैयिल सेल्वोम एन्राल। जो मैं परमेश्वर गया हुआ मार्ग में हम गए तो अवर सेंड्र पादैयिले नम्मैयुम अळैत्तु सेल्ल अवर इदो सीक्रमाय वरुगिरार। वो जिस मार्ग में ले गया उस मार्ग में ले जाने के लिए। हालेलुया। हालेलुया। इवर्गलुडैय वायिले कपटम इरुंददिल्ले एन्रु एळुदप्पट्टिरुक्किरदु। इल्लो के मुंह में कोई कपट ना रहा। पोय नाव। झूठ ना बाय। कपड़ा नाव। कपड़ करने वाला जीव। माय मालो। वो धोखा देने वाला। नडिपु। वो एक्शन करना। तिरुकतना। जग वो चोरी करना। इरु नाकु। दो बात करना। इदु ओन्नम वरगेल पोगादु। ये सभी स्वर्ग में नहीं जा सकते। कपड़ा मिल्लाद नाव। बे कपट जीव। अदु दान वरगेल एडुत्तु कोल्लपडु। वही है आगमन में उठा लिया जाएंगे। नाव भयंकरमान आयुधम। वो जीव बहुत बड़ा औजार है। அதை சுத்தமாய் கபடமில்லாமல் காத்துக் கொள்ளுங்கள். ஓ சுத்த கர்க்கே ரக்னா சாயே. மாசில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோபே நாத் கபட் கவினே. ஒரு மாசு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கோய் அசுத்ததமாரே ஜீவன்மே நெய் ஆனா சாயே. வாழ்க்கை சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். அவரே ஜீவன் கு சுத்ததமே ரக்னா சாயே. அல்லேலூயா. 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 திவ்ய கால சத்தம் கேட்ட இயேசு தோன்றும் காலத்தில் அவளாய காட்சி கண்டானந்திப்பே மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்ச லோகத்தில் நிற்கும் போது நானும் கூடவே நிற்பே தாசர் வெண்ணில் ஒன்று கூடி தாசர் வெண்ணில் ஒன்று கூடி கைகளை அசைத்து பாடுவோமா தாசர் வெண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பே நித்திரை செய்த பக்தர் உயிர்த்து ஏறி ஏகுவான் நீ பரமாத்மை கண்டு ஆரவாரிப்பீர் விசுவாசிகள் எல்லாரும் விண்ணில் கூடி வாழுவார் அந்த நாளில் நானும் கூட வாழுவேன் தாசர் விண்ணில் ஒன்று கூடி தாசர் விண்ணில் ஒன்று கூடி தாசர் விண்ணில் ஒன்று கூடி கடைசியாக மூன்று காரியங்கள்.
अंतिम तीन बातों को इनी वेळिपडुम महिमैक्काग प्रकट होने वाले महिमा के लिए महिमையின் பங்காளிகளாய் இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய மூன்று காரியம் महिमा में सहभागी होने वाले लोग ध्यान देने वाले तीन बात வேகமாய் வாசித்து உதவ வேண்டும் जल्दी आप लोग पढ़कर सहयोग करें 1 பேதுரு 1 7 पहले पत्रस पहले अध्याय का सातवां आयत महिमையும் विश्वास जो परमेश्वर हमें दिया है बार बार हमें परीक्षा में ले जाएगा उसमें सहेंगे वो हमें महिमा में ले जाएगा இந்த அனுபவத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தில் அதிக கவனம் செலுத்தி விசுவாசத்தில் வளர வேண்டும் இஸ்மே விசுவாஸ் மே அதிக படனா चाहिए उसमें ध्यान भी देना चाहिए ரோமர் 8:17 வாசிப்போம் இரண்டாவது ரோமியோ 8 का 17 पढ़ेंगे நாம் பிள்ளைகளானால் சுதந்தரரும் ஆமே தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரரும் ஆமே जीवन में जब दुख आता है இது என் குற்றத்தினால் வந்த பாடா அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடா என்று பிரித்து பார்க்க அறிய வேண்டும் அப் उस प्रकार को समझ कर देखना चाहिए मसीह के कारण है या मेरा गलती के कारण है என் தவறு நிமித்தம் வருகிற பாடென்றால் உடனே மன்னிப்பு கேட்டு எப்படியாயிலும் ஆண்டவர் பாதத்தில் கெஞ்சி அதிலிருந்து விடுதலை பெற்று கொள்ள வேண்டும் यदि हमारा द्वारा हुआ है तो परमेश्वर के चरणों में बैठकर प्रार्थना करके उससे हम छुटकारा पाना चाहिए இது என் தவறு அல்ல இது கிறிஸ்து தருகிற பாடுகள் என்றால் ये मेरा गलती नहीं है मसीह के कारण आने वाला दुख है சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் खुशी के साथ उसे கிரஹண் करना चाहिए அவரோடு கூட பாடு சகிக்க வேண்டும் उनके साथ दुख उठाना चाहिए அப்பொழுது அவர் வரும்பொழுது அவரோடு கூட மகிமை அடைவோம் तब मसीह ईसु आने के समय उनके साथ हम महिमा पाएंगे 1 பேதுரு 4:13 சொல்லுகிறது पहले पत्र 4 का 13 लिखा है கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது परमेश्वर का महिमा प्रकट होने के समय நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக आनंदित होकर महिमा पाने के लिए அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடியால் சந்தோஷப்படுங்கள் उनके दुख के लिए आप सहभागी हुए हैं इसलिए आनंदित हो மகிமையின் பங்காளிகள் கட்டாயம் அவருடைய பாடுகளின் பங்காளிகளும் கூட जो महिमा के सहभागी उन्हीं के दुखों के सहभागी भी हैं యేసువే ఏ ఉమడే కష్టకాలத்தில் உம்மோடு இருக்க மாட்டேன் உம்மோட நல்ல காலத்தை மட்டும் ருசிப்பேன் சொன்னா அது சரி வராது जो परमेश्वर तेरे साथ कष्ट को नहीं उठाऊंगा खुशी में साथ में रहूंगा कहेगा तो नहीं हो सकता அவருடைய கஷ்ட காலம் என்றால் என்ன उन्हीं के कष्ट का समय क्या है அவருடைய சரீரமாகிய சபையினுடைய கஷ்ட காலங்கள் उनके शरीर कलीसिया के कष्ट का समय ஊழியத்தினுடைய பல நெருக்கங்கள் सेवा के कई दुख இவைகளிலே इन बातों में ஊழியக்காரர் பார்த்துட்டோம் वो सेवक देखना चाहिए அப்படி உதாசனமா இருக்க கூடாது इस प्रकार को हम ढीला नहीं रहना चाहिए அதிகமாய் ஜெபித்து ओ साथ मिलकर प्रार्थना करें ஊழியரோடு நின்று वो सेवक के साथ खड़े होकर நடத்துகிறவர்களோடு ஒத்து நின்று हमारे चलाने वाले के साथ मिलकर அந்த கிறிஸ்துவின் பாடுகளில் பங்காளியாய் இருக்க வேண்டும் மெசீ के दुखों में सहभागी होना चाहिए हालेलुया हालेलुया பாடுகளில் பங்கு பெற்றால் மகிமையில் பங்குண்டு जो दुखों में हम सहभागी होंगे तो महिमा में सहभागी होंगे இந்த கிறிஸ்து நிமித்தம் வரும் பாடுகள் லேசான உபத்திரவம் தான் என்று 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது दूसरा கொரிந்தியர் 4 के 12 में लिखा है लेकिन ये दुख सभी जो बहुत ही अलग है அது அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் தான் जो वो जल्दी ही निकल जाएगा ये थोड़े से दुख है இந்த பாடுகளை சிம்பிளா எடுத்துக்கொள்ளுங்கள் ये दुखों को थोड़े से ही उठाना चाहिए थोड़े समझना चाहिए பெரிய பாடுன்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம் ये बहुत बड़ा दुख समझकर हम टेंशन उठाना नहीं चाहिए యేసు సుమంద సిలువయిలే ఒక చిన్న పంగు నాకు கிடைத்ததென்று சொல்லுங்க యేసు మసి ఉటాయే క్రూస్ మే హమారే లియే భీ తోడా సే భాగ్ మిలా హే యేస్ కహియే
యేసువిన్ రాజ్యత్తుకై పాడుపడవేండు యేసుకే రాజ్యకిలే దుఖుటానా చాయి సువిశేషత్తుకై పాడుపడవేండు సుసమాచారకిలే దుఖుటానా చాయి క్రీస్తువి నిమిత్తం పాడుగలే అనుభవికవేండు యేసు మసీకే కారణ దుఖుటానా చాయి క్రీస్తవనా ఇర్పద నిమిత్తం పాడుగలెండు పేదరు సొల్లి మెసీ ఓనేకే కారణం దుఖుటానా చాయి పరలో రాజ్యత్తు నిమిత్తం పాడుగల్ స్వర్గ రాజ్యకే కారణం దుఖుటానా చాయి ఓ నాయిగలుకుల్లే ఆటుకుట్టిగలై పోల అనుపపడగర ఊళ్యత్తిన్ పగుదిగలిలే పాడుగల్ బేడో के बीच में भेड़ियों के समान जो जो दुख उठाने के எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் ஏ சபி ஜல்தி மே நிகல் ஜானே வால தோடா சி துக்கே முதற்பலன் உயிர்த்தெழுதலை கண் முன்னால் நிறுத்தி ஜோ பைலே ஃபல் ஜீ உட்னே க அமாரே ஆக்கோ கே சாம்னே கடா கரே மகிமையில் வெளிப்படுவதை கண் முன்னே நிறுத்தி மகிமா மே பிரகட்டுவனே வாலே பாதோ கே அமாரே ஆக்கோ கே சாம்னே கடா கர்க்கே இந்த பாடுகளை லைட் ஹார்ட்ல எடுத்துக்கொண்டு சிம்பிளா எடுத்துக்கொண்டு பாடுகளை சந்தோஷமாய் சகிப்போம் இன் துக்கோ கோ அமாரே இதயே மே தோடா சே சமஜ் கர் லேகர் அம் மகிமாம் கே லிய ஆகே படேங்கே கடைசியாக அந்திம் வாசியங்கள் 1 தெசலோனிக்கேயர் 2 19 20 ஜோ பைலே தெசலோனிக்கே 2 கா 19 ஆர் 20 கு படியேகா எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடவுமாய் இருப்பவர்கள் யார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் எல்லாமே அப்படி இருப்பீர்கள் நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரமேஸ்வருக்கு மகிமாவோ ஆத்துமாக்களை அதிகமாய் ஆதாயம் செய்யுங்கள் லோகோ ஜாதா உதார் மேலாயி என்றால் எவ்வளவு வேரை நாம் கிறிஸ்துவின் களஞ்சியத்துக்குள் கொண்டு வருகிறோமோ அது அளவுக்கு கிறிஸ்து சந்தோஷப்படுவார் அம் ஜித்தனே லோகோ கோ உதார் மே லேக்கர் ஆதே உத்னா மெசி அமே ஆனந்தித் ஹோகா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுங்கள் யா பர் ஆயவே அரியேக் ஜன் ஏக் நிர்ணய லீஜியே இந்த வருஷத்தின் எஞ்சிய மாதங்களிலே இஸ் சால் கே ஜோ தோடே தீன் ரே கியா ஹை ஒரு மாதத்துக்கு ஒரு கனி என்கிற அளவில் ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்துவேன் ஏக் மைனா மே ஏக் ஜன் கோ மே உதார் மே லாவுங்கா குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்து கம் சக்கம் ஏக் மைனா மே ஏக் ஜன் கோ உதார் மே லாவுங்கா தீர்மானம் எடுத்து ஜெபித்தால் கர்த்தர் அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார் ஆப் நிர்ணய லேகே பிரார்த்தனா கரே பரமேஸ்வர் மோகா ஆப்கு தேகா நீங்கள் பரலோகம் செல்லும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் வழங்கப்படும் ஆப் ஸ்வர்க் மே ஜானே கே சமே ஓ மகிமா கே குஷி கா முகுட் ஆப்கு மிலேகா வட இந்தியாவில இருந்து வந்து சாட்சி சொல்லும் பொழுது ஜெபிக்கிற நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உத்தர பாரத் சே ஆகர் உள்ள கவாய் தேனே கே சமே பிரார்த்தனா கரனே வாலே அமாரே லிய கித்னா குஷி ஹோதா ஹை கொடுக்கிற நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது ஹம் தேதே ஹை அமாரே லிய கித்னா குஷி ஹோதா ஹை இது ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் அல்லவா யே ஆனந்த் கா முகுட் ஹை இதை விட பொன்மடங்கு மேன்மையாய் மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு அங்கே கிடைக்கும் இஸ்கே சே படுக்கர் கையும் படாய் கே மகிமா மா பரமேஸ்வர் ஸ்வர்க் மே தேகா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் ஆ லோகோ கா உதார் மே லாயே உசே பாயே எனவே விசுவாசத்திலே ஸ்திரப்படுங்கள் இஸ்லே விசுவாஸ் மே ஸ்திர் ஹோ ஜாயே பாடு சகிக்கிறதிலே தைரியப்படுங்கள் ஜோ துக்கு உட்டானே மே ஆப் ஸ்திர் ஹோ ஜாயே எப்பொழுதும் ஆத்ம தாகத்தோடு ஆத்ம ஆதாயம் செய்யுங்கள் அமேசா ஆத்மா கோ ஜீத்னே கே லிய பிரயாஸ் உட்டாயே சியோன் மலையில் நிற்கிற கூட்டத்தினுடைய தகுதிகளை கவனித்துக் கொள்ளுங்கள் சியோன் கிஜுண்டு மே கடைவனே லாலே லோகோ கே யோக்கியதா பர் தியான் தீஜியே ஆட்டுக்குட்டியானவரை உத்தமமாக பின்பற்றுங்கள் ஜோ மேம்னா கோ சச்சாய் சே ஆப் பீச்சே கரியே இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் वो सीकर आने वाला है பரிசுத்தவான்கள் கூட்டம் அவரோடு சேர்க்கப்பட போகிறது ஜோ பவித்திர லோகே ஜுண்டுனி கே சாத் மே ஹோ லேனே வாலே நீயும் நானும் அந்த கூட்டத்திலே நிற்க வேண்டும் ஆபரம் ஜுண்டு மே கடே ஹோனா சாயியே அதற்காக ஜெபித்து அர்ப்பணிக்கும்படி அனைவரும் எழுந்து நிற்போம் उसके लिए हम प्रार्थना करके अर्पण करने के लिए सभी लोग खड़े हो जाएंगे कन्वेंशन முடிவிலே என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை இஸ் கன்வென்ஷன் கே அந்த மே ஏக் ஹி லால்சா ஹை இயேசுவே நாங்கள் எல்லாரும் அந்த பரிசுத்தர் கூட்டத்தில் அணிவகுத்து நிற்க ஏ இயேசு அவன் பவித்திர லோகே ஜுண்டுமே கடே ஹோனே சாயியே எல்லா உள்ளங்களும் ஒன்று இதுக்கு ஃபோக்கஸ் ஆகட்டும் ஏ சபி ஹிருதயமே ஒய் விஷன் ஹோனா சாயியே சிலருக்கு பசி வாட்டலாம் कुछ लोग के भूख अभी हो सकता है शरीर दिल पल कष्टங்கள் शरीर में कुछ कष्ट हो सकते हैं எல்லாவற்றையும் மறந்து सभी बातों को भूल जाइए 5 minutes 5 मिनट के लिए எல்லார கத்தருக்கு நேராக கவனத்தை திருப்பு सभी लोग परमेश्वर को और अपने ध्यान दीजिए கொஞ்சம் யாரோ கூட்டத்துக்குள்ள நடந்து போக வேண்டாம் ஜோ उधर इधर कोई भी मत जाइए இது ஜெப நேரம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க ये प्रार्थना का समय है इधर उधर ना जाइए எல்லார கத்தருக்கு நேராக सभी लोग परमेश्वर के அந்த பரிசுத்தர் கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஓ பவித்திர லோக ஜுண்டு மே மே ஹோனா சாயி அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நானும் அவரோடு வெளிப்பட வேண்டும் ஓ மகிமா மே பிரகட் ஹோனே கே சமே மே பீ ஹோனா சாயி நான் மகிமைக்கு பங்காளி
मैं महिमा का सहभागी पार्टेकर्स ऑफ द ग्लोरी मैं उसी के महिमा का सहभागी அந்த எண்ணத்தோடு நாம் பாடி ஜெபிக்க போகிறோம் ஓ उसी विचार के साथ हम करेंगे பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடியங்கே கூடிட பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி பவுலும் யோவானும் அங்கே பவுலும் யோவானும் அங்கே பின்னும் பிதாக்கள் அப்போஸ்தலரும் பின்னும் பவுலும் யோவானும் அங்கே பின்னும் பிதாக்கள் அப்போஸ்தலரும் திரளாய் கூட ரத்த சாட்சிகள் உமிழலாய் கூட வேதனைகளை வென்றவர் எவரோ
பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் ஊழியம் செய்யோ. ஓ பவித்ராத்மா பரமேஸ்வரர் சேவகமேக்கு உள்ளங்களில் ஊழியம் செய்யோ. ஓ முழுமாக உலபக்க பல 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 வஷில பல 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 அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்து. ஓ பரமேஸ்வருக்கு ஸ்துதி மகிமாக்க கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். பரமேஸ்வர் அபிஷேகம் கரேகா பெற்றுக்கொள் தேவனுடைய ஆவியை. ஓ பரிபவி பவித்ர அந்நிய பாஷையில் வரத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வார்த்தையில் கர்த்தர் உண்மை உள்ளவராய் வெளிப்படுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உன் வாழ்வில் தேவ சித்தம் செய்யும்படி அர்ப்பணி. பரமேஸ்வர் இச்சாக்கப்பூரா கருணைக்கு அப்படி ஜீவன் அர்ப்பணி. உன்னை தேவன் மகிமைக்குரிய பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பரமேஸ்வர் மகிமாக்கிலே சுனா உன் மேல் இன்று புதிய கிருபையை ஊற்றுகிறார். ஆஜ் மகிமாக்க கிருபாவஜதேரா மகனே நீ எழும்பி பிரகாசி. உன்டார் பிரகாசிமான உன் ஒளி வந்தது. ஓ தேரா பிரகாசாய கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பரமேஸ்வர் மகிமா தேரா பர உதேவா இன்று முதல் நீ எழுப்புதலின் கருவி. ஓ தூ பேதாரிக்கே கௌஜா உன் ஊழியம் எழுப்புதலின் ஊழியம். தேரே சேவா பேதாரிக்க சேவா கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உண்டு? பரமேஸ்வர் கே ஆவாஜ் கே புலாவட் கோ கித்னே பேர் சுனா ஹை? முழு நேர ஊழியத்திற்காய் அர்ப்பணிக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டா? ஜோ பூரே சமய கே சேவா கே லிய அர்ப்பண் கர்னே வாலே துண்டுமே ஹை. இந்த ஜப வேளையில் நீங்கள் முன்னே கடந்து வாருங்கள். இஸ் சமய மே ஆப் லோக் ஆகே படுக்கர் ஆயே உங்களுக்காக ஜபிக்கவும் அந்த பாதையில் வழிநடத்தவும் நாங்கள் விரும்புகின்றோம். ஆப் லோக் லிய பிரார்த்தனா கர்னே கே லிய மார்க்தர்ஷன் தேனா சாதே. இந்த உலகத்தில் எனக்கு எஞ்சி இருக்கிற வாழ்நாள் காலத்திலே இஸ் சன்சார் மே மேரே தோடே சே ஜீவன் கே பாக்கி என்னுடைய இயேசு ராஜாவுடைய உன்னத வேலையை செய்ய போகிறேன். மேரே இயேசு ராஜா கே மகிமாக்க சேவா கருங்கா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை முழு நேரமாய் செய்ய அர்ப்பணிக்கிறேன். இயேசு மசீஹ் கே சேவா கர்னே கே லிய அர்ப்பண் கர்த்தா என்று சொல்லுகிற வாலிபர்கள் எழுந்து வாருங்கள். ஜவான்லோ உட்கி ஆயே என்று சொல்லுகிற விசுவாசிகள் முன்னே வாருங்கள். ஏனே வால விசுவாசிலோ காகே ஆயே. சகோதரா சகோதரி கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பை பெற்று நீ முன்னாலே கடந்து வா. ஜோ பிரிய பாய் ஆர் பான் பரமேஸ்வர் கே புலாவட் பாயவே ஆகே ஆயே. நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆம் ஆப்கே லிய பிரார்த்தனா கர்னா சாதே. எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஜோ பாக்கிலோ பிரார்த்தனா கர்தே. ஹalleluya hallelujah Hallelujah, 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 ஒரு விசை கூட இந்த அன்பின் அழைப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் எஞ்சிய நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்ய பாக்கியத்தோட ஜீவனுக்கு பரமேஸ்வருக்கு சேவா கர்ணா சாயி. அப்படி இந்த கூட்டத்தில் அர்ப்பணித்திருக்கிறவர்கள்
इसी झुंड में जो ऐसा कोई है तो निंगल तयंगामल एंगरंदालम इंद मेडई करगिल कडंद वारंग आप लोग कृपया जल्दी इस आगे बढ़कर आइए कत्तरुडे ऊळियत्तुक्कु उंगलई ओप्पुकोडुंगल परमेश्वर के सेवा के लिए अर्पण करिए बालकनीले इरंदालम इरंगी ओडी वारंग जो आप लोग भी पीछे है तो भी बालकनी में है तो भी नीचे उतर के आइए देव सित्तम सय्य उंगलई अर्पण परमेश्वर के इच्छा पूरा करने के लिए अपने आप को अर्पण करें कत्तरुडे ऊळियत्तुक्कु अर्पणिक्कप्पट्टवळ यारा इरंदालम परमेश्वर के सेवा के लिए अर्पण किए वे कोई भी क्यों ना हो कर्तर अदे कुरितु उंगलोडु पेसी इरंदार एंड्राल जो परमेश्वर आप लोगों से इस विषय में बात किया तो सगोदरने सगोदरीये प्रिय भाई और बहन इंद कूटत्तिन नडुवे ओप्पुकोडुक्क नी वरुत्तप्पडाद वेक्कप्पडाद इतने झुंड के बीच में आप अपने जीवन का अर्पण करने के लिए मायूस ना हो उन्ने येसु इदैविड अधिकमान मक्कल मत्तियिले निरुत्त पोगरार जो इससे भी ज्यादा लोगों के बीच में परमेश्वर आपको खड़ा करेगा इन्ने नी अर्पणित्तु मुन्ने वंदु येसुवै महिमैपडुत्तु आज अर्पण करके आगे आए परमेश्वर की महिमा करे येसुवै अनेक लक्षंगलुक्कु मुन्ने महिमैपडुत्त सिद्धमायिरुक्किरार परमेश्वर बहु लाखों के आगे आपको खड़ा करने के लिए चाहता है येसु राजाविन पणिक्कु आळ्कळ् तेवै येसु राजा के सेवा के लिए लोग चाहिए येसु एंद वार्ते ओरु विषय कूड अरियाद वड इंडियावुक्कु पोग आळ्कळ् तेवै येसु को एक शब्द बार बे सुनाओ ना है उत्तर भारत के लिए चाहिए मंत्रवादिगळाल कळ्ळ दीर्घदर्शिगळाल वंचिक्कप्पडुगिर जनंगळै विडुविक्क आळ्कळ् तेवै जादू ढोना झूठे भविष्यद्वक्ता से लोगों को छुड़ाने के लिए चाहिए एन जनत्तै मीट्के उन्नै अनुप्पुगिरेन् वरुगिरायोा मेरे लोगों को छुड़ाने के लिए मैं तुझे भेजूंगा क्या तू आएगा उन्नै कुरित्त एन सित्तत्तै निरवेत्र विरुम्बुगिरेन् वरुगिरायोा तेरे विषय में मेरे इच्छा को पूरा करना चाहता हूं तू आएगा यारै नान अनुप्पुवे किसको मैं भेजूंगा यार एनदु कार्यमाय पोवा मेरे काबो के लिए जाएगा येसु उन्नै तान अळैक्किरार येसु तुझको बुलाता है मगने कडंदु वा जो बेटा बेटी मगले येसुवुक्काय ऊळियम् सय्य कालेडुत्तु वा येसु मसीह के सेवा करने के लिए आ वालिब मगले ए जवान बेटे उन वाळ्के यारुक्कु कोडुक्क इरुक्किराय तू तेरे जीवन को किसको देना चाहता है येसुवुक्कु नी तेवै ओ येसु को चाहिए येसुवुक्काग कडंदु वा येसु के लिए आ जा वालिब तंबी ओ जवान भाई उन्नुडे वाळ्के येसुवुक्कु तेवै ओ तेरा जीवन येसु के लिए चाहिए येदै कुरित्तु आलोसित्तु तडैपट्टु निरुक्किराय जो किस बात के लिए अब सोच रहा है येसुवुक्काय कडंदु वा येसु के लिए आ जा उन्ने येसु अळैक्किरार तुझे येसु बुला रहा है येसु उन्ने अळैक्किरार येसु बुला रहा है येसु उन्ने अळैक्किरार येसु तुझको बुला रहा है हालेलुया 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 ओ रब्बा बाबा बा शंदला हालेलुया ओ ग्लोरी ग्लोरी ओला எல்லார ஆண்டவரே துதிப்போம் சபீலு ஸ்தூதி கர்தே ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை சபீலு ஸ்தூதி கர்தே எல்லாரும் உணர்ந்து கொண்டு நிற்போம் சபீலு ஸ்தூதி கர்தே ஹalleluya 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 ஓ ரமமமமம ஷலவதரவஷ் ஆத்மா மண்டலத்தா பவித்ர ஆத்மா மண்டலத்தா ஆத்மா மண்டலத்தா பவித்ர ஆத்மா மண்டலத்தா பெந்தேகோஸ்தே தின் சமான் ஆத்மா மண்டலத்தா பெந்தேகோஸ்தே தின் சமான் ஆத்மா மண்டலத்தா ஆத்மா மண்டலத்தா பவித்ர ஆத்மா மண்டலத்தா அல்லேலூயா மண்டலத்தா பவித்ர ஆத்மா மண்டலத்தா பெந்தேகோஸ்தே தின் சமான் ஆத்மா மண்டலத்தா பெந்தேகோஸ்தே தின் சமான் ஆத்மா மண்டலத்தா ஆத்மா மண்டலத்தா ஆவியே அசைவாதே பெந்தேகோஸ்தே தினத்தை போல ஆவியே அசைவாதே ஆவியே அசைவாடு பெந்தேகோஸ்தே நாளை போல் ஆவியே அசைவாடு பெந்தேகோஸ்தே நாளை போல் ஆவியே அசைவாடு ஆவியே அசைவாடு பரிசுத்த ஆவியே அசைவாடு ஆவியே அசைவாடு ஆவியே அசைவாடு பெந்தேகோஸ்தே நாளை போல் ஆவி அசைவாடு பெந்தேகோஸ்தே நாளை அந்தியோகியா சபையிலே
लोगों को मैं उद्धार में लाऊंगा इसको कहकर सभी लोग अपने जीवन का अर्पण करेंगे. सभी लोग ध्यान दीजिए. आदायम यीशु के लिए लोगों को उद्धार में लाऊंगा. सभी लोग अपने जीवन को उस बात के लिए अर्पण करेंगे. सभी लोग अपने छाती पर हाथ रखें. विधि विलक्क कड़या इसमें कोई भी वंचित ना रहना चाहिए. सभी लोग मांगिए. यीशु वे उमक्काग नान आत्माक्कळै आदायम सेय्य विरुम्बु. ये यीशु तेरे लिए मैं लोगों को उद्धार में लाना चाहता हूँ. उद्धार लाने के लिए अभिषेक दे. तुम भारत लोहों के आत्मा जीतने के बोझ से मुझे भर दे. दर्शन विनाश में जाने वाले लोगों के दर्शन मुझे दे. दिनम दिनम पादालम नरंब कर दे. वे रोज लोग लोग भरते जाते हैं. परलोक ते नरपम बढ़िया यनक कृपा तारो. ओ प्रभु उसी प्रकार मुझे भरने के लिए अनुग्रह दे. अभिषेक ते उठ मैया. ओ अभिषेक को दे. मैयागवे सय्यम आंडवरे. ओ सच में मुझे कर दे. हालेलुया हालेलुया. இந்த வேளையில் இன்னொரு ஜெபம். இஸ் சமயமே அவர் ஏக் பிரார்த்தனா. நம்முடைய உலக வாழ்வில் மற்றவர்களுக்கு முன்பாய் ஒரு மகிமையாய் வாழ்வதற்காக. हमारे महिमा दूसरे के सामने जीने के लिए கிறிஸ்துவின் பெயரால் உலகத்தில் உள்ள எல்லா அனுபவங்களிலும் ஒரு மகிமை உண்டாகட்டும். மசீஹ் के नाम में संसारी प्रकार के सारे बातों में एक महिमा. கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மகிமை. मसीह के अंदर आत्मिक जीवन में महिमा. வரப்போகிற இனி வெளிப்படப்போகிற மகிமையிலே பங்கு. பிரகட் होने वाले महिमा में सहभागी. இதற்காக எல்லாரும் கருத்தோடு ஜெபிக்க போகிறோம். इसके लिए हम सभी लोग ध्यान से प्रार्थना. வாய் திறந்து கருத்தோடு கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். जो मुंह खोलकर ध्यान से मांगे आप लोग पाएंगे. எல்லாரும் கேளுங்கள். सभी लोग मांगे. கருத்தோடு கேளுங்கள். जो ध्यान से मांगे. हालेलुया. प्रार्थना करिए. பேசுங்கள். கண்களை மூடி கர்த்தரோடு பேசுங்கள். அவர் கூட பேசி கர்த்தரே பிரபு से. என் வாழ்க்கை மகிமையுள்ளதாய் மாற்றும். ஓ பிரபு மேரா ஜீவன் மகிமாக்க ஜீவன் மே பனாய். என் குடும்பத்தை மகிமையுள்ளதாய் மாற்றும். மேரே மேரே பரிவார் கு மகிமாக்க ரூப் மே பதல் தே. நான் செய்யும் தொழில் வேலை அல்லது ஊழியத்தை மகிமைப்படுத்தும். மே ஜோ காம் கர்த்தா ஹூ சேவா காம் உசி கு மகிமா பனா தே. சிலர் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு தேவை இல்லையா? क्या कुछ लोग अपने आंखें खोल कर देख रहे हैं? क्या आप लोग ले महिमा नहीं चाहिए? आशयोड केळुंगे. जो इच्छा से मांगिए. என் வாழ்வை மகிமைப்படுத்து. मेरे जीवन को महिमित कर. என் ஊழியத்தை மகிமைப்படுத்து. मेरे सेवा को महिमित कर. எங்கு சென்றாலும் உமது மகிமையை வெளிப்படுத்த கிருபை தா. मैं कहीं भी जाऊं तेरे महिमा को प्रकट करने के लिए मना. நான் எழும்பி பிரகாசிக்க உதவி செய். जो उठके प्रकाशितमान होने के लिए मदद कर. உமது மகிமை எப்பொழுதும் என் மேல் இருக்கட்டும். तेरी महिमा हमेशा मेरे ऊपर रहने पाए. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். परमेश्वर आपको मदद करे. முழுநேர ஊழியத்துக்காய் வந்து நிற்கிற சகோதர சகோதரிகளுக்காக. जो पूरे समय के सेवा के लिए अर्पण किए हुए भाई और बहन. பிதாவே இவர்களை ஆசீர்வதியும். हे पिता इन लोगों को आशीष. இப்பொழுது நீர் அவர்களுடைய கரத்தை பற்றிக்கொண்டு அவர்களை வழிநடத்தும். जो अभी इन लोगों के हाथों को पकड़कर को मार्गदर्शन दे. உம்முடைய சித்தம் இவர்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டும். ये आपके इच्छा इनके जीवन में पूरे होने पाए. இயேசுவுக்காய் மகிமையான ஊழியர்களாய் இவர்கள் எழும்ப வேண்டும். यीशु के लिए एक महिमित सेवक बनने पाए. देवन कृपा செய்யும். परमेश्वर अनुग्रह कर. அன்பானவர்களே प्रिय लोगों கூட்டம் முடிந்து ஊழியர்களை சந்தித்து பேசி உங்கள் விவரங்களை சொல்லிவிட்டு போங்கள். मीटिंग के बाद आप लोग अपने सेवक से मिलकर अपने पत्ता देकर जाए. உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார்கள். आप लोग के लिए सलाह देकर बताएं. இப்பொழுது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகின்றோம். அபி சபி லோக் धन्यवाद देकर परमेश्वर के आराधना को समाप्त करें. தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து
परमेश्वर के वे सारे बुगारों के लिए ऊकमाई करंगले तट्टी आर परित कतर के महिमा सल्तो ताली बजा कर परमेश्वर की महिमा करेंगे प्रेज गॉड प्रेज गॉड प्रेज गॉड नंदी 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 स्तोत्रम 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 धन्यवाद 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 स्तुति 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 धन्यवाद होवे அன்புள்ள பரலோக பிதாவே பிரேமி ஸ்வர்கிய பிதா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகின்றோம் உம்மை தன்னவாத் தேதே படாய் கர்த்தே அருமையான 81வது வருட பொது கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம் பிரிய இக்காசி கன்வென்ஷன் கிளியே எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதித்ததற்காய் சபி பாகோ மே துணை ஆசிஷ் தியா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே जब उठ प्रकाशित मान वो तूने कहा है थोड़े महिमा में उनमें वंदे दिन सुन नहीं रहे परमेश्वर के महिमा तेरे ऊपर उदय हुआ कहा है अदन बड़ी है इंगले आने पुकार अदर का आगस तोतरा उसकी अनुसार हमें वापस भेजा तेरे धन नांगलों में तो महिमा के पंगाली है हम तेरे महिमा के सहभागी हैं इंद्रम अंद्रम यंद्रम नांगल महिमा के पंगाली आज और कल युगारिक तेरे महिमा के हम सहभागी हैं महिमा इन प्रकाश में इंगल वाल विल बड़ी पड़ा वो महिमा के प्रकाश हमारे जीवन में प्रकट होने पाए और कुटुंबंगले आशीर्वाद अरे एक परिवार को आशीष உலோக தேவைகள் அனைத்தையும் சந்தியும் சன்சாரி பிரக அவசக்தா கோ பூரா கர் ஆவிக்குரிய பொக்கிஷங்களால் அளவில்லாமல் நிரப்பும் ஆத்மிக் அனுக்கிரஹ சே பர்தே பரலோக வாஞ்சையும் தரிசனமும் அதிகமாய் தார் ஸ்வர்கிய தர்ஷன ஔர் லால்சா கோ தே முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக பைலே ஃபல் ஜீவுட்னே கே லியே தயாரி கர் எங்களுக்குள் சிறந்த அன்பு ஐக்கியம் ஒரு மனதை கட்டளை அமாரே பீச் மே பிரேம ஔர் சங்கத்தி கோ பனாய ரக் எல்லா ஊழியங்களும் வளர்ந்து பெருகட்டும் சபி சேவா படுகர் உன்னதி பாய் ஆசீர்வதி ஆசீஸ் தேவே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி ஆயே அரியேக்கு ஆசீஸ் தேவே எங்களுக்கு காய் வைத்திருக்கிற அன்பின் விருந்தை ஆசீர்வதித்து தா அமார்ல ரக்கேகே பிரேம் கே போஜ் கோ ஆசீஸ் தேவே திரும்ப செல்லுகிற யாத்திரைகளை பொறுப்படும் ஜப் பி வே வாப ஜான வர யாத்ரா மே சங்கரே இந்த கடமலை குன்று ஊழியத்திலும் மகிமையான வளர்ச்சியை தாரும் ஜப் கடமலை குன்று சேவா மே பி உன்னதி ஔர் தேவே ஹalleluya ஹalleluya அப்பா நம்முடைய நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பரமேஸ்வர் கே அச்சி ஆத்தோ மே தேதே சகலத்திலும் நீர் மகிமைப்படும் சபீ மே தேரி மகிமாவோ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே இயேசு கே நாமே பிதா சே ஹம் மாங்கதே ஹே ஆமென் ஆமென்